வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இனிமையான மாலை வேளையில் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீகமான யோக பயிற்சிகளிலே இணைந்து ஆன்ம உயர்வு பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். இனிமையான தியானத்தை நிகழ்த்தி கொடுத்த குழந்தை செல்வத்திற்கும் இறைவணக்கம், குருவணக்கம், ஞானகானம், காயகல்பம் இவற்றை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம் நேற்று சிந்தித்தது போல நேற்றைய தினம் மிகச்சிறந்த ஞானிகளில் ஒருவராக திகழ்ந்த சத்யசாய்பாபா அவர்களுடைய 96வது அவதார தினம். 85 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த மக்களுக்கு ஞானத்தை அன்பை வழங்கி கொண்டிருந்த மகான் 10 ஆண்டு காலமாக சூட்சமமாக உலகெங்கும் மக்களுக்கு அந்த அன்பை இறை ஞானத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதத்திலே நேற்று அன்றைய தினம் கொண்டாடப்பட்டது. இன்று அதனுடைய தொடர்பாக சத்யசாய் பாபா அவர்களுடைய கோட்பாடுகளையும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கோட்பாடுகளையும் நாம் இணைத்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம இறை சாதனை மார்க்கத்தினுடைய நோக்கங்களிலே ஒரு நோக்கம். எல்லா மதமும் எப்படி நமக்கு வேதாத்திரியத்திற்கு ஒன்றோ, அதுபோல எல்லா அமைப்பும் இறை சாதனை மார்க்கத்திற்கு வேதாத்திரியத்திற்கு ஒன்றுதான். அதைய வெளிப்படுத்தும் விதமாக அனைத்து அமைப்புகளில் உள்ள மிகச்சிறந்த அருள் தொண்டர்களை அழைத்து அவர்களை பேச வைப்பது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கும். பிற மகான்களை பற்றி நாமளும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அது அமையும் அப்படிங்கிற விதத்தில் இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்று தலைமை உரை சிறப்புரை வழங்குவதற்காக நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர் திருமதி உஷா ராமச்சந்திரன் அம்மா அவர்கள். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியராக வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூர் சென்னையிலே சிறப்பாக சேவையாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்று சமூக சேவையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்துறை ஆசிரியராக அவர்கள் பணியாற்றி இருப்பது ஒரு மிகச்சிறந்த ஞானத்திற்கான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அதே போல மிக முக்கியமான வாழ்வினுடைய குறிப்பிடத்தக்க செய்தினா பால் விகாஸ் என்று சொல்லக்கூடிய பாலர்கள் சிறுவர்களுக்கான அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய ஆசிரியராக கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக அவர்கள் மிக சிறப்பாக சேவையாற்றி இருக்கின்றார்கள். அதாவது சத்யசாய் பாபா அவர்களுடைய பள்ளியில் தான் என்னுடைய மகன் படிக்கிறார். திருப்பூரில் ஒரு பள்ளி இருக்கு, சாய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் ஒரு பள்ளி இருக்கு. அதில் அதனுடைய வாசகம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய முன்னாடி தொடக்க வாசகம் பார்த்து தான் நான் அந்த ஸ்கூலில் போய் சேர்த்தினேன். தி எண்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் கேரக்டர், இவ்வளோதான் அந்த வாசகம். அதாவது கல்வியினுடைய முடிவு தி எண்ட் ஆஃப் எஜுகேஷன் அது என்னவா இருக்கணும் அப்படின்னா, அது கேரக்டர், அது ஒரு மனிதனுடைய குணமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்த உடனேயுமே எனக்கு இது இது வந்து வேதாத்திரியத்திற்கு முழுக்க முழுக்க உடன்பாடானது தான் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு அங்கே சொன்னோம்.
அந்த வேல்யூ எஜுகேஷன் அப்படிங்கிறத பல ஆண்டுகளாக அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பஜனைகளிலும் இசையிலும் மிகுந்த நாட்டம் கொண்டவர்கள். குழந்தைகளிடம் அன்பு செலுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதிலே மிக அதிக நாட்டம் கொண்டவர்கள். ஆன்மீக சேவையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு 30 ஆண்டுகளாக அந்த தெய்வீக சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டது நம் இறை சாதனை மார்க்கத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பெருமையாக இருக்கிறது. அம்மா அவர்களை நம் அனைவரது சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று அவர்களுடைய சிறப்புரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வணக்கம். வணக்கங்கம்மா. வாழ்க வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக்க நன்றிங்கம்மா. தொடங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை பணிவன்புடன் வணங்கி என்னுடைய சிற்றறிவு எட்டிய அளவிற்கு இந்த சின்ன உரையை தொடங்க இருக்கிறேன். எல்லோருக்கும், சபையோர் எல்லோருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். என்ன பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தர்சனம், பாத நமஸ்காரம், பாக்யம், ஸ்பர்ஷனம் இதெல்லாம் கட்டாயமா கிடைச்சி இருக்கும். அந்த புண்ணியஸ்தலம் புட்டபர்த்தி அந்த ஸ்தலத்தை நீங்க போய் மிதிச்சு இருப்பீங்க. பார்த்தோமானா நாம வாழ்கின்ற இந்த பாரத பூமி வந்து புண்ணிய பூமி. புண்ணிய பூமி அப்படி ஒரு மகான்கள் அவதார புருஷர்கள்லாம் பிறந்த பூமி. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், வள்ளலார், ராமலிங்க அடிகளார் போன்ற வள்ளலார், பெரிய ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீ விவேகானந்தர், இப்படிப்பட்ட மகான்கள்லாம் பிறந்த பூமியில நாமும் பிறந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த பிறந்தால் மட்டும் இல்ல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மனிதராக பிறந்திருக்கிறோம். ஔவையார் சொல்றா இல்லையா, மனிதராக பிறந்திருக்கிறோம். அந்த மனித பிறவி எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா இது சாமானியம் அல்ல. நம்மளும் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப இதுவா எடுத்துக்கிறோம், ஈஸியா எடுத்துக்கிறோம். 84 லட்ச பிறவிகளை கடந்துதான் நம்ம பிறந்திருக்கிறோமா. புல்லாய், புருவாய், புழுவாய், பூச்சியாய், தென்றராய், காற்றாய், மலையாய், மண்ணாய் அப்படிலாம் பிறந்து, மாணிக்க வாசகர் சொல்றா இப்படியெல்லாம் பிறவி பிறந்து கடைசியா மனித பிறவியா பிறந்திருக்கிறோம். திருநாவுக்கரசர் என்ன சொல்றார், பல பிறவிகள் பிறந்து இழைத்தேனே எம்பெருமானே, என்னை வந்து ஆட்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்றார். அந்த மாதிரி மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது, பெரிய பாக்கியம். சரி, இப்ப மிருக நிலையிலிருந்து இப்ப பரிணாம வளர்ச்சி, இந்த எவல்யூஷன் நம்ம பார்த்தோம்னா மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு வந்திருக்கிறோம். அந்த ஒரு கொடூரமான குணங்களை எல்லாம் தாண்டி அந்த நம்ம மனித நிலைக்கு வந்திருக்கிறோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்ற மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரும் பாக்கியம் என்ன அப்படின்னாக்கா பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு எந்த ஜீவராசிகளுக்குமோ, செடி கொடிகளுக்கோ, மண்ணுக்கோ, மரத்திற்கோ, மலைக்கோ கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பகுத்தறிவு. எது நல்லது எது கெட்டது, எந்த வழியில் செல்ல வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் நண்பர்களிடம் நாம் பழக வேண்டும், எவர்களை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற பகுத்தறிவு நமக்கு ஒரு பெரிய கொடையாக தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பகுத்தறிவை சரியாக நாம் பயன்படுத்தி சீராக அதை வழக்கத்தில் கொண்டு வந்து நாம் மேலும் தெய்வ நிலைக்கு உயர வேண்டும். ஆக மிருக நிலை அடுத்தது, இப்ப ஏணி மேல ஏறிட்டு இருக்கோம், இப்ப நம்ம நடுவுல இருக்கோம், ஏணிக்கு நடுவுல இருக்கோம். மிருக நிலை, மனித நிலை, அப்புறம் மேல வந்து தெய்வ நிலை அப்படின்னு சொல்லி, அந்த தெய்வ நிலைக்கு உயரணும் அப்படின்னாக்கா அடிப்படையான குணம் நமக்கு என்ன வேணும். எனக்கு முன்னாடி இருந்த பேச்சாளர் ரொம்ப அழகா சொன்னார், வேல்யூ எஜுகேஷன் சத்யசாய் பாபா வந்து கேரக்டர் பில்டிங் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த கேரக்டர் எல்லாம் வளர்த்துண்டாதான் நாம வந்து தெய்வ நிலைக்கு நாம் உயர முடியும். அந்த மாதிரி கருணை ரொம்ப அடிப்படையா ஒரு மனிதன் என்று நாம் எவ்வாறு
அடையாளம் காணுவது அப்படின்னாக்க அந்த கருணையினாலதான். இந்த வள்ளலார் சொல்றார் இல்லையா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேனே அப்படிங்கிறார். அந்த மாதிரி அப்படிப்பட்ட இரக்கம், வெண்ணெய் மாதிரி உருகக்கூடிய மனம், வெள்ளையான வெண்ணெய் மாதிரியான வெள்ளையான மனம், அந்த மாதிரி மனுஷனாக்கா ஐயோ கஷ்டப்படுறானே அவனுக்கு நாம் உதவி செய்வோமா, அவனை நாம் தூக்கி விடுவோமா, ஐயோ அந்த ஜீவராசி கஷ்டப்படுறதை தண்ணி கொடுப்போமா, அந்த செடி கொடி மரங்களுக்கு நீர் ஊற்றுவோமா அப்படின்னு சொல்லி, எல்லாமே இறைவனின் படைப்பு தானே, எல்லாவற்றிலும் நம் கருணையை காட்ட வேண்டும். இந்த வள்ளலார் வழியில வந்தவங்களுக்கு தெரியாதது இல்ல, அப்படிப்பட்ட வள்ளலார் வழியில வந்தவர் தான் வேதாத்ரி மகரிஷி. அவரும் வந்து அறிவுறுத்துவது இந்த கருணை, கருணை கட்டாயமா எப்படி வந்து மூச்சு காற்று நாம வந்து சுவாசிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த கருணை வந்து சுவாசிக்கப்பட வேண்டும், ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும் அப்படிங்கிறார். இதேதான் உள்ளம், கருணை உள்ளமே ஒரு கடவுள் நிலமே. ஒரு பாட்டு கூட இருக்கு, கருணை உள்ளமே கடவுள் இல்லமே அப்படின்னு. அந்த கருணையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் தான் பகவான் பாபா அவர்களும் சொல்றது. கம்பாஷன் அப்படிங்கிறது இயற்கையா இந்த அருவி விழறா மாதிரி அப்படி தானா பாயணும் அப்படின்னு சொல்றோம். பகவான் பாபாவுடைய டீச்சிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து எளிமையான குடும்பத்துல பிறந்தவர். ஈஸ்வர் அம்மா, அம்மா ஈஸ்வரனுக்கே அம்மா, தான் வந்து அவதார புருஷர் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல அவர் நிரூபணமே பண்ணி காமிச்சிருக்கார். அப்பா வந்து பெத்த வெங்கப்பராஜு. இவ ஆந்திர மாநிலத்துல புட்டப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமம், ஒரு வசதி கிடையாது, தண்ணி வசதி கூட கிடையாதுங்க, வெறும் பாம்பு புற்றுகளும் மலையும் கல்லும் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல பகவான் பாபா அவதரித்தார். யாருக்கு? ஈஸ்வரம்மாவுக்கும் பெத்த வெங்கப்பராஜுக்கும். அவர் வந்து பிறக்கச்சேயே தெய்வீக நிகழ்வுகள்லாம் நடக்கிறது, தானா இசைக்கருவிகள்லாம் ஒலிக்கிறது, சத்யநாராயண ராஜுன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அந்த வீட்டுல, தானா இசை குடும்பம், தானா இசைக்கருவிகள்லாம் ஒலிக்கிறது பார்த்துட்டு, கன்று பால் தானா கறக்கிறது, நட்சத்திரம் மின்னுகிறது, பெரிய நட்சத்திரம் மின்னுகிறது, இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற அந்த குடும்பத்துல இருக்க பெரியவர் வந்து தெய்வீக அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். உடனே எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. இந்த குழந்தைக்கு சத்யநாராயண ராஜு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. செல்லமா சத்யா சத்யா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக ரொம்ப செல்ல பிள்ளையா, ஊரார் கைப்பிள்ளையாக, எடுப்பார் கைப்பிள்ளையாக ஆசப்பாசம் ரொம்ப அதோட அரவணைப்போட அன்போட வளர்ந்து கொண்டே வருகிறான் சிறுவன் சத்யா. 6 வயசுலயே ஸ்கூல்ல சேர்ந்தாச்சு. எல்லாருக்கும் வந்து ரொம்ப செல்லம், சத்யானா சத்யா இல்லாம ஒரு நாள் கூட அந்த பசங்களோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ்மேட்ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. சத்யா எங்க, சத்யா எங்க, சுத்தி 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 வந்துட்டு இருப்பாங்க. வந்து காலி பையில இருந்து சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறது, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா விபூதி எல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பானோ. ஒரு புளிய மரம், புளிய மரத்துல இருந்து என்ன கிடைக்கும், புளியங்காய் தானே கிடைக்கும். ஆனா அந்த புளிய மரத்துல இருந்து கொய்யா பழமும் ஆப்பிள் பழமும் திராட்சை பழமும் வரவச்சு கொடுப்பாரா? உடனே நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், இயற்கை தானே, எல்லாருமே ஒரு தோணலாம், சந்தேகம் வரும், அது எப்படி இவர் என்னவோ மாய மந்திர சக்தியோ மாயாஜாலமோ தந்திரமோ மந்திரமோ எந்திரமோ அப்படின்னா நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் இது தெய்வீக சக்தி, மந்திரம் தந்திரம் கிடையாது. அவர் வந்து என்ன பண்றார், ஒரு நம்மளெல்லாம் ஈர்க்கிறார், பக்தர்களெல்லாம் நல்ல நல்வழிப்படுத்தணும், நல்ல நிலைக்கு அழைச்சிட்டு போகணும், இதுக்காக தான் நான் அவதாரம் எடுத்து நான் வந்திருக்கிறேன், இதற்காகவே நான் உதித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் அழுக்கிறார். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, குழந்தை இங்க வா தீப் இங்க வானா வருமா, வரவே வராது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு ஒரு பொம்மையை காமிப்போம், இல்ல ஒரு சாக்லேட்டை கொடுப்போம், அந்த குழந்தை என்ன பண்ணும், ஈர்க்கப்பட்டு தானா ஓடி வரும். அந்த மாதிரிதான் இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம், மற்றபடி மாய சக்தியோ மேஜிக்கோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஈர்த்து அப்புறம் என்ன பண்ற, அவரே சொல்றார் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்கோ, நான் சொல்ற போதனைகளை மனசுல வாங்கிக்கோங்க, மனசுல வாங்கிக்கொண்டு அன்றாட இந்த காதல கேட்டுட்டு இந்த காதல விடுறது கிடையாது, அன்றாட வாழ்க்கையில நீங்க வந்து கடைபிடிங்கோ, பழக்கத்துக்கு கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அவரே சொல்ற. இதெல்லாம் தாண்டி இருப்பதுதான் தெய்வ சக்தி அப்படின்னு சொல்லி பாபா பகவான் பாபா இப்படி இருந்து அவர் வந்து பல லீலைகள்லாம் செஞ்சு அஹிம்சை, அஹிம்சையை வந்து ரொம்ப வலியுறுத்துவார். எல்லாருக்கும் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னான நன்னயம் செய்துவிடல் அப்படிங்கிறார் இல்லையா திருவள்ளுவர். அந்த மாதிரி யாராவது நமக்கு கெடுதல் பண்ணினா கூட நாம பதிலுக்கு நல்லதுதான் செய்யணும். இயேசு பிரான் சொல்றார் இல்லையா, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நாம் அன்பை செலுத்தினோமானால் அந்த விரோத மனப்பான்மை, அந்த வஞ்சகம், அந்த நஞ்சு, அதெல்லாம் தானாவே
போயிடும், அன்பு நிறைய செலுத்துங்கோ, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துங்கோ அப்படின்னு சொல்லி தான் பகவான் பாபா சொல்றார். இது பாபா மாத்திரம் இல்ல, எல்லா மகான்களும் சொல்றது. இத புத்தர் பிரான் இது அவரும் இதைதான் சொல்ற. அங்குலிமாலா அவ்வளோ ஒரு கெடுதலான ஒரு விஷத்தன்மையோடு அணுகுகிறான். ஆனா அப்படிப்பட்ட இதை வந்து மாத்தி புத்தர் மாத்தி அந்த அங்குலிமாலாவை வந்து தன்னுடைய சிஷ்யனா ஏத்துக்கிறான். அப்படியே மாறிடான், பெரிய மகான் ஆயிடுறான். ஒரு மகன் மகான் ஆவது வந்து அன்பினாலதான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெரியவர்களா நிரூபிச்சிருக்காங்க மகான்கள் எல்லாரும். அப்படிப்பட்ட சுவாமி 16 வயசானதும் என்ன பண்றாரு, வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றார், இந்த வானமே கூரை, பூமியே தரை, எல்லா மக்களும் என்னுடைய உறவினர்கள், நான் ஆற்ற வேண்டிய தெய்வீக கடமைகள் தெய்வீக பணிகள் பல உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டுட்டு வெளியில வந்துடுறார். அம்மா வந்து என்ன இருந்தாலும் அம்மாக்கு அந்த வாஞ்சை வாத்சல்யம், ஐயோ கண்ணா சத்யா எங்களெல்லாம் விட்டு நீ பிரிஞ்சு போறியப்பா, உனக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த இயற்கை இந்த மழையும் காற்றும் வெயிலும் நீ தாங்குவியா நீ அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்லம்மா, என்னை எந்த தீய சக்தியும் என்னை அணுகாது, யாரும் என்னை எதுவுமே செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்ப வாக்குறுதி கொடுக்கிறார். நான் போனேனாக்கா இந்த இது இந்திய மண்ணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஈஸ்வரம்மா கேட்கிறான், நீ எங்கேயும் போக கூடாது, உன்னை போலீஸ் யாரா புடிச்சுட்டுருவாங்க. அம்மா இல்லையா அந்த பாசம், போலீஸ் புடிச்சுட்டுருவாங்க, உனக்கு ஏதாவது தீங்கு நடக்கும் அப்படின்னு. அப்ப பாபா வாக்குறுதி கொடுக்குறார், நான் எங்கேயுமே போ இந்தியாவை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரே ஒரு தடவை மாத்திரம் சவுத் ஆப்பிரிக்கா போறார். உகாண்டா அப்படிங்கிற பக்தர்கள் வந்து அழைப்பின் மேல் அவர் ஒரே ஒரு தடவை சவுத் ஆப்பிரிக்கா மாத்திரம் போறார். மற்றபடி அவருடைய பிரசங்கம் எல்லாமே இந்தியாவுக்குள்ளேயே தான் நடக்கிறது. தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு எல்லா இடமும் போறார். அவருடைய அந்த அன்பு அன்பு தான் ஓங்கி நிக்கிறது. இந்த ஒரு உபதேசங்கள்லாம் இந்தியா முழுவதும் அவர் வந்து அவருடைய ஆன்மீக பணிகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார். 14 வயசுல வெளியில வந்துட்டார். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு குரு மேல, மானச பஜரே குரு சரணம், துஸ்தரபவ சாகர தரணம். இந்த சம்சாரங்கிற கடல் இருக்கே இது நீஞ்சது ரொம்ப கஷ்டம், இவ்வளோ பெரிய கடல். நம்ம எத்தனை தடவை பீச்சுக்கு போயிருக்கோம், இதை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமே. நீஞ்சணும்னாக்கா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஆழம், எவ்வளோ அகலம், எவ்வளோ பறந்து விரிந்த கடல். ஆனால் நீஞ்சலாம். எப்படி, ஒரு சின்ன ஒரு படகு இருந்து ஒரு படகோட்டி நம்மளுக்கு இருந்தா அவன் எத்தனை கஷ்டமா இருந்தா கூட அவன் நம்மளை ஓட்டின்னு பத்திரமா கரை சேர்த்துருவான். அந்த படகோட்டி தான் நம் பகவான், அந்த படகோட்டி தான் நம்ம அருட்தந்தை மகரிஷி அவர்கள், அந்த படகோட்டி தான் நம் பகவான் பாபா. அவர் என்ன சொல்றீங்க, நீங்க எந்த மதம், உங்களுக்கு பிடித்த எந்த திருப்பெயர், எந்த நாமம், எந்த ரூபம் எது வேணாலும் நீங்க பதிய வச்சுக்கோங்கோ, ஆனா அதுல நீங்க உறுதியா இருங்கோ. நீ முஸ்லீமா, நீ நல்ல முஸ்லீமா இரு. நீ நல்ல மனிதனா இரு. நீ கிறிஸ்துவனா, நீ நல்ல கிறிஸ்துவனா இரு. நீ ஹிந்துவா, நீ நல்ல ஒரு ஹிந்துவா இரு. நீ நல்ல மனிதனா இரு. எந்த மதம் எந்த இதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதே தான் நம்ம அருள் தந்தை அவர்கள், எம் மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்றார். நம் சுவாமி பகவான் பாபா வெளியில வந்ததும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி எல்லாரும் சேகரிக்கிறார். மனசு தூய்மைப்படுத்துறதுக்கு பஜனைகள்லாம் செய்யுங்கோ, ஜபம் செய்யுங்கோ, தியானம் செய்யுங்கோ. அந்த தியான பயிற்சியை தான் ஜோதி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே செஞ்சுட்டு வரோம். இப்ப நாங்க பால விகாஷ் அப்படின்னா நடத்துறோம். இந்த சிறு குழந்தைங்களுக்கு 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்றோம் இல்லையா, இளமையிலேயே கல், இளமையில் கல், அந்த சின்ன வயசுலயே பிடிச்சோமானாதான் கடைசி வரைக்கும் அவங்க நல்ல மனிதர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பால விகாஷ் அப்படின்னு சொல்லி வேல்யூ எஜுகேஷன் நம்ம அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் சொன்ன மாதிரி வேல்யூ எஜுகேஷன் எல்லாமே நாங்க கிளாஸஸ்ல எல்லாம் சொல்லித்தரோம். அதுக்கு முதல்ல பிரதானமான உபதேசம் என்ன அப்படின்னாக்கா பாபா, அது ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர், யாரையும் புண்படுத்தாதீர்கள், எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள். இந்த எல்லோருக்கும்ங்கிறத நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். எல்லோருக்குங்கிறது நம்ம சில பேர் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம், சில பேர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், சில பேர் நம்மளுக்கு வெறுப்பு காண்பிக்கலாம் இல்லையா. யாரா இருந்தாலும் நாம பதிலுக்கு அன்பை தான் கொடுக்க வேண்டும், பதிலுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும், பதிலுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இதுல ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் அப்படிங்கிறது தான் பகவான் பாபாவுடைய பிரதானமான உபதேசம். இதேதான் அருள் தந்தை என்ன சொல்றார், இரண்டு ஒழுக்க பண்பாடு உங்களுக்கு தெரியாதது கிடையாது. இரண்டு ஒழுக்க பண்பாடு அது என்ன, அவையாவை, நான் எந்த உயிருக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கெல்லாம் என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகரிஷி அவர்கள் இதேதான் சொல்றார்.
ஓகேவா சோ எல்லாரும் இப்ப என்ன சர்வீஸ் ப்ராஜெக்ட் நம்ம மகரிஷி அவர்கள் கூட வில்லேஜ் சர்வீஸ் அப்படி சொல்லிட்டு எத்தனையோ சர்வீஸ் எல்லாம் மேற்கொண்டு எல்லாம் இப்பயும் மக்களமா நல்லா நடக்கிறது அவருடைய ஆசீர்வாதத்துல அதேதான் பகவான் பாபாவும் கிராம சேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரு எடுத்து சொல்ற எல்லாம் ஆட்டோ தானம் பண்றது துணிமணிகள் அன்னதானம் கல்வி தானம் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி இப்பயும் நடந்துட்டு இருக்கு கிராம சேவை இதெல்லாம் இன்னும் இல்ல ஸ்மைல் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு புன் சிரிப்பாவது சிரிங்கோ ஏன்னா இப்ப புன் சிரிப்பு ஸ்மைல ஒரு பெரிய சர்வீஸா இருக்கு ஸ்மைல் இஸ் த கர்வ் தட் செட்ஸ் எவ்ரிதிங் ரைட் எங்க பசங்க சிரிக்கிறாங்க அவங்கவுங்க ஆன்லைன் என்ன இது என்ன அது என்ன மீடியா என்ன எனக்கு அந்த வேலை இருக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்கு அந்த கிளாஸ் போகணும் இந்த டியூஷன் போகணும் இந்த ஆபீஸ் வேலை இருக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் ஓடுறாங்க சிரிக்கிறதுக்கு கூட சௌக்கியமானு கேட்கறதுக்கு கூட இப்ப டைம் இல்லை அந்த மாதிரியான காலகட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் ஸ்மைல் ஸ்மைல் இட்செல்ஃப் இஸ் எ கிரேட் சர்வீஸ் இதேதான் மதர் டெரசா சொல்றா நல்ல மனசார சிரிங்கோ அந்த மனசு அப்படியே தூய்மை ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதேதான் நம்ம பாபாவும் சொல்றாரு அட்லீஸ்ட் ஸ்மைல் பண்ணுங்க மனசார ஸ்மைல் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அடுத்தது ஆசைகளுக்கு வரம்பு வைத்து விடுங்கள் ரொம்ப பேராசை கூடாது ஆசைகள் இருக்க வேண்டியதுதான் ஆனால் நியாயமான ஆசைகளா இருக்கணும் நல்ல நேர்த்தியான ஆசைகளா இருக்கணும் ஏன்னா மனிதர்கள் நாம உயர்ந்த ஆசைகளா இருக்கணும் இல்லையா இப்ப ரெண்டு ஐஸ்கிரீம் மூணு ஐஸ்கிரீம் நமக்கு ஆசையா தான் இருக்கும் ஆனா சாப்பிட்டு அதனால எவ்வளவு கேடு நம்மளுக்கு அதனால ஒரு ஐஸ்கிரீம் போறோம் வரம்பு ஒரு ஐஸ்கிரீம் போறோம் அந்த மாதிரி வந்து நம்ம சீலிங் சீலிங் ஆன் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி பகவான் பாபா ஒரு சார்ட்டே போட்டு கொடுத்துருக்காரு அதே மாதிரிதான் இது தேவையான அளவுக்கு துணிமணிகள் தேவையான அளவுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் இருந்தா போற நம்மளை விட நமக்கு கீழ் இருப்பவர் கோடி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அதனால நாம வந்து பகிர்ந்து வாழ வேண்டும் பகுத்துண்டு வாழ வேண்டும் அப்படிங்கறதுதான் பாபா ஆகட்டும் மகரிஷி அவர்கள் ஆகட்டும் என்ன சொல்ற ஒரு காமன் ஒரு பொதுவான ஒரு போதனை ஏன்னா புத்தர் கூட சொல்றாரு இல்லையா ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படியா இல்லையா நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் திருமூலர் என்ன சொல்றார் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் பட வாய் வரும் துன்பங்களே ஆசை விட 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 ஆனந்தமாமே அப்படிங்கிறார் திருமூலர் இல்லையா இது ஒரு அழகான ஒரு கதை கூட இருக்கு ஒருத்தன் என்ன பண்ணானா கல்ப விருட்சம் கல்பம்னாக்க டிசையர்ஸ் ஆசை அந்த விருட்சம் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருந்தானா அது என்ன கேட்டாலும் அந்த மரம் கொடுக்குமா அவன் சொல்றான் ஹலோ அம்மா வாழ்க வளமுடன் நம்ம எதுவுமே ஆசைப்படக்கூடாது அகத்தாய்வு ஐம்புலன்கள் மனம் எண்ணம் சொல் செயல் எல்லாமே தூய்மையா இருக்கணும் இதேதான் பாபா அவர்களும் சொல்றார் தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க அதேதான் ஜோதி மெடிடேஷன் நம்ம சொல்றோம் ஆக எல்லாமே புலனடக்கம் மன அடக்கம் சமா தமா எல்லாம் சொல்றோம் இது அகத்தாய்வு கட்டாயமா வேணும் நாம இன்னைக்கு என்ன ஏதாவது கெடுதல் செஞ்சோமா ஏதாவது யாருக்கா தீங்கு செஞ்சோமா அப்படி தெரியாம செஞ்சிட்டோமானா மன்னிச்சுக்கோங்க ஓ சுவாமி பகவானே மன்னிச்சுக்கோங்க இனிமே நாளைக்கு நான் இந்த தப்பு செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பெண்களை மதிக்க வேண்டும் அந்த மாதிரி இதேதான் August 30th மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி மகரிஷி அவர்கள் அமைப்புல நம்ம கொண்டாடுறோம் இதேதான் பாபாஜியும் November 19th லேடிஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் பெண்களை போற்றும் வீடும் நாடும் வாழ்வாங்கு வாழும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியாது ஒண்ணு இல்லை எல்லாரையும் மதித்து வாழ வேண்டும் எல்லோருக்கும் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் ஆரோக்கியம் நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தாதான் பலவற்றை நாம் சாதிக்க முடியும் நல்ல செயல்களை சாதிக்க முடியும் இதேதான் காயகல்ப பயிற்சிங்கிறது மகரிஷி அமைப்புல நாம கத்துக்கிறோம் இதேதான் வந்து யோகா பயிற்சிங்கிறது இந்த சாயி அமைப்புலையும் நம்ம வந்து கத்துட்டு இருக்கோம் ஆக மொத்தத்துல நல்ல மனிதர்களாக சிறந்த மனிதர்களாக நாம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் மனிதர்களாக வாழ்ந்து மகான்களின் ஆசீர்வாதம் பெற்று நாம் வாழ்வாங்க வாழ்வோமாக நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஆத்மஸ்ரீ மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிறுவனத்தார் அவர்களுக்கும் எனக்கு பேரு சட்டன சொல்ல தெரியல எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி ஜெய் சாய்ராம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சாய்ராம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா ஜெய் சாய்ராம் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு எப்படி சொல்றது உங்க உரையை ஸ்டாப் பண்றதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை அந்த மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான உரை நிறைய தகவல்கள் ஒரு 15 நிமிடம் நீங்க அந்த தலைமை சிறப்புரை பேசினாலும்
அன்பர்களே, ஆக்சுவலா அம்மா அவங்களை அம்மா அவர்களை போன்றவர்களை தான் நம்ம ஒரு 1 ஹவர் பேசலாம்னு முதல்ல பிளான் பண்ணோம். எனக்கு திடீர்னு தொடர்பு கிடைக்க முடியல, அவங்களோட தொடர்பு கிடைக்கல. அப்புறம் சாயிராம் ஆத்மஸ்ரீ அக்கா அவங்க மூலியமா தான் அம்மா அவர்களுடைய தொடர்பு கிடைத்தது. அதுக்கப்புறம் அம்மாவை கன்ஃபார்ம் பண்ணோம். அதனாலதான் ஃபுல் ஸ்பீச் அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியல. போஸ்டர் நான் போட்டேன் காட்டி. நமக்கும் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் சத்திய சாய்பாபாவை பற்றிய ஒரு உணர்வை பெறுவதற்கு அப்படின்னு நம்ம பண்ணியிருந்தோம். அந்த விதத்துல ஒரு மிக அற்புதமான ஒரு சிந்தனை, குறுகிய நேரத்துல பல சிந்தனைகளை அவங்க வந்து நம்ம முன்னாடி எடுத்து வச்சாங்க. இப்ப அவங்க பேசினதுக்கும் வேதாத்திரிய உரைக்கும் எதுவும் மாற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரியானதா இருக்கு. என்ன பேர் மட்டும் சாய்பாபா சொன்னாங்க, மகரிஷி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மகான்கள் எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு தான், எல்லா மகான்களுடைய நோக்கமும் ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிய வைப்பதற்கான ஒரு உரையாக அவங்க பல விஷயங்களை அம்மா அவங்க நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த விதத்தில அம்மா அவர்களுக்கு நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். நன்றி ஐயா. குருவரும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் தியான நிலைக்கு வந்துடலாம். அம்மா அவங்கள நம்ம வாழ்த்திடலாம். துரியம் பால விகாஸ் குரு உஷா ராமச்சந்திரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். உஷா ராமச்சந்திரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். உஷா ராமச்சந்திரன் அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி ஐயா. நன்றி குருவரும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த இனிமையான தருணத்துல அம்மா அவர்களுடைய உரை வந்து நம்ம இன்னி வரும் காலங்கள்ல, ஏன்னா அவங்களதுல சத்திய சாய்பாபா அமைப்புல குணத்திற்கு மிக அதீத முக்கியத்துவம், ரொம்ப அதீத முக்கியத்துவம் இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் அம்மா அவங்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு சார்ட்டே வந்து பாபாஜி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நமக்கும் தெரிஞ்சதுன்னா நமக்கும் அது மிகப்பெரிய பயனுள்ளதா இருக்கும். நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். வருங்காலத்துல அம்மா அவர்களுடைய தொடர் உரையை நாம சிறப்பாக கேட்டு மகிழ இருக்கின்றோம். உங்களுக்கு இந்த நேரத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சியினுடைய நிறைவில் இன்னைக்கு வந்து ஒரு பஜன் இருக்கு. சாய்பாபா அவங்களுடைய இதில் பஜன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மதங்களில் இருக்கக்கூடிய தெய்வீகமான இறை சக்தியை அதனுடைய உண்மையான நோக்கத்தை உணர்ந்து அதை போற்றி பாடுவது, அதுதான் அதனுடைய நோக்கம். அதை புரிந்து பாடும் பொழுது அந்த இறையுணர்வுக்கு அது நம்மை அழைத்து செல்லும். அது இந்த இசைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது, அது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். இசையினுடைய வல்லமை அறியாதவங்க இருக்க மாட்டோம். அந்த இசையினுடைய வல்லமையை நாம ஒரே நிமிஷம் இசையினுடைய வல்லமை புரிஞ்சுது அப்படின்னா இசையை ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம், நிறைய உணர்ந்தும் இருக்கிறோம். அப்ப அந்த இசையோடு சேர்ந்து இறைவனுடைய மகிமையை நாம் பாடுவது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அதை நிகழ்த்தி கொடுப்பதற்கு அதுவும் இறைவனுடைய ஏற்பாடு தான். உலகளாவிய ஒரு அற்புதமான மிருதங்க சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லலாம், நிச்சயமா சொல்லணும். ஐயா அவங்க வேர்ல்டு ஃபுல்லா அவரோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். அதனால என்னுடைய உரையை நான் முடிந்த வரைக்கும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஒரு 40 நிமிடம் அதற்குள்ள முடிச்சுக்கலாம். பின்வரும் காலங்களில் நாம் அதை பற்றி நிறைய பார்க்கலாம். அந்த விதத்துல அந்த மிருதங்க சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மிடையே வந்து ஒரு மிக அற்புதமான பஜன் வந்து இறைவனை பற்றி கடைசி ஒரு 10 நிமிடங்கள் நமக்காக பண்ணி கொடுக்கிருக்காங்க. அவங்களோட டைட் ஷெடியூல்ல இங்க வந்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நாம தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க அனைவரும் இணைந்திருந்து நாம் ஒரு 6:30 ஒரு 7:15 நான் என்னுடைய உரையை நிறைவு பண்றேன்.
ஆறு முப்பத்தஞ்சாச்சு, ஒரு 40 நிமிஷம். அதற்கப்புறம் ஒரு 10 லிருந்து 15 நிமிடம் அந்த பஜன் நடக்கும். 7:30க்கு நம்ம நிறைவு செய்கிறோம். அது வரைக்கும் அன்பர்கள் முழுமையாக இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மேம்பாட்டுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணுங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் என்னுடைய உரையை துவங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்மா அவர்கள் சொன்னது போல சாய்பாபா, சத்ய சாய்பாபா அவர்கள் சிறு வயதிலிருந்தே இந்த ஞான குழந்தை போல, எப்படி மகரிஷி அவர்களை ஞான குழந்தையாக நாம் பார்க்கிறோமோ, சிறு வயதிலேயே நிறைய கேள்விகள் அவர்களுக்குள்ள எழுந்தது போல இவர் நிறைய என்ன சொல்றது சித்துக்கள் அப்படிங்கிறது. அதாவது மகரிஷி அவங்க ஒரு பாட்டில் வந்து சித்துக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முற்காலத்தில் இருந்த மக்களுடைய நிலைப்பாடு, மக்களுடைய தன்மை பொறுத்து மகான்கள், அம்மா அவங்க சொன்ன மாதிரி குழந்தைகள சாக்லேட் காட்டி இழுக்கிற மாதிரி மகான்கள் அதை பயன்படுத்தினாங்க. அது சத்ய சாய்பாபா அவர்களுடைய வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்க நினைச்ச இடத்துல பொருட்களை வர வைத்து அன்பர்களுக்கு அந்த அன்பளிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது. அப்போ அவரு விபூதி, மோதிரங்கள், செயின்னு நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ நாங்கள் புட்டப்பருத்தி சாய்பாபா அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் அப்பா வந்து பலமுறை போயிருக்கிறோம். அங்கே அந்த அங்கே இருக்கிற அங்கே ஒரு தூய்மை, அங்கே இருக்கிற ஒரு தெய்வீகத்தன்மை நிறைய நாள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் போகிறக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், நிச்சயமாக போகணும். எல்லாருமே போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க நம்ம பார்க்கணும். அது நமக்கு ஒரு பெரிய கொடுப்பினைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த விதத்தில் அவங்க மகரிஷிக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு உடன்பாட்டில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ரெண்டு பேரும் 8வது குழந்தை. நம்ம அங்கேயும் பார்த்த பல மகான்கள் கிருஷ்ணர்லேருந்து நிறைய இடங்கள் பார்க்குறோம். சத்ய சாய்பாபா அவர்கள், அம்மா அவங்க சொன்னது போல அந்த தெய்வீக தாய் தந்தையருக்கு அவர் வந்து 8வது குழந்தையாக 1926 அவதரிக்கிறாங்க. 2011 அவர்கள் சமாதி அடைகிறாங்க. அதாவது ரெண்டு பேருமே, ரெண்டு மகான்களுமே ஒரு சமகால மகான்கள் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம். அதே போல 14வது வயதிலேயே அவங்க வந்து தன்னை உலகிற்காக அர்ப்பணித்தவர்கள். எப்படி ரமணர் இந்த சிறு வயதிலேயே தன்னை உலகத்திற்காக அந்த ஆன்ம சேவைக்காக கொண்டு வந்தாங்களோ, அது போல 14 வயதிலேயே அவங்களுக்கு அந்த உயர்ந்த நிலை கிடைத்திருக்கிறது. அவங்களதுல ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, நாம ஆன்மீக சேவைன்னு அந்த அருட்சேவை அறிவு சேவை மட்டும் நம்ம அதிகமாக ஆழமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அவங்களோட அது கூட சேர்ந்து நிறைய மற்ற, இப்போ எப்படி கிறிஸ்டியானிட்டி அமைப்பில் மருத்துவ நிலையங்கள், ஸ்கூல்ஸு, ஹையர் எஜுகேஷன் இதெல்லாமே நிறைய பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி சத்ய சாய்பாபா அவங்களுடைய அமைப்பில் சர்வீஸ் அப்படிங்கிறது அவங்களதுல மிக மிக ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னா, சாய்பாபா என்ன சொல்கிறாருன்னா, 24 ஹவர்ஸில் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும், 24 ஹவர்ஸில் அவர் சொல்கிறது ஒரு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ், அதில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு செலவு செய்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கோங்கிறார். 6 ஹவர்ஸ் வந்து நம்ம பொருளீட்டுறதுக்கு, கடவுளை தியானிப்பதற்கு 6 மணி நேரத்தை வச்சுக்கோங்கிறாங்க, உறங்குவதற்கு 6 மணி நேரம் வச்சுக்கலாங்கிறாங்க, இன்னொரு 6 மணி நேரம் சேவை செய்வதற்கு பயன்படுத்துங்கள்ங்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்திலேயே நீங்கள் அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அப்போ அதனுடைய வெளிப்பாடு அவங்க நிறைய சர்வீஸில் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதில் குறிப்பாக கல்வி, மருத்துவம், கிராமங்களுக்கான குடிநீர் திட்டம், இதெல்லாம் ஒரு பல கிராமங்களுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் சுத்தமாக நீரே இல்லாத இடங்களுக்கெல்லாம் அவங்க கொண்டு போய் அதை சேர்த்திருக்கிறாங்க. அது வந்து அவர் ஒரு பெரிய விஷயம். அது இந்த அமைப்பு வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, பல்வேறு நாடுகளில் அவங்க இதை வந்து அறிமுகப்படுத்தி ஏறத்தாழ ஒரு 1350 சத்தியசாய் அமைப்புகள் உலகெங்கிலும் இதை வந்து நடந்துட்டுருக்கு. இதில் வழி நடக்கிறவங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த தகவல்களை நான் பார்க்குறப்போ 2007 சத்ய சாய்பாபா அவங்களுடைய அமைப்பினோட ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது 100 கோடி பேர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நம்ம நம்ம போயிட்டுருக்கிற ட்ராக்கில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். 2007 100 கோடி பேர்,
அப்ப இப்ப எவ்வளவு இருப்பாங்கன்னா நியரர் 150 கோடி 200 கோடி அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த இது வந்து சொல்லப்படுகிறது. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அதுல சமுதாயத்திற்கான நலத்திற்கான நிறைய திட்டங்களை அவங்க வந்து வழிநடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 136 நாடுகளில் அந்த அமைப்பு வந்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறது. 136 கண்ட்ரீஸ். அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலகம் முழுக்க அது கொண்டு செல்வதற்கான ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பல சேவைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. நம்ம இதெல்லாமே நீங்க பொதுவாக பார்த்தா தெரியும். அதே போல சென்னை மக்களோட நீர் பிரச்சனை அப்படின்னு வர்றப்ப அந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் முயற்சி பண்ணப்ப கொஞ்சம் அதைய முழுசா கொண்டு வர முடியல. அப்ப அந்த இடத்துல அந்த நின்று சத்யசாய் பாபா அவங்களுடைய அறக்கட்டளை வந்து ஒரு மிகப்பெரிய சேவையை செய்து மக்களுக்கு அதற்கான ஒரு விடிவை கொடுத்திருக்கிறது. அதே போல சாய்பாபா போன்ற மகான்கள், எல்லா மகான்களுமே அம்மா அவங்க சொன்னது மாதிரி எப்படி சொல்றது, எல்லா மதங்களையுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பல இடங்கள்ல அவர்களுக்கும் எந்த மதம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வந்தப்ப அவங்க எல்லா மதமும் சமம் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்துல நின்னதே இல்லை. அந்த மகான்களை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய தன்மையாக அதுல அவங்க நிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா மதங்களையும் சமமாக பார்த்து எல்லாவற்றுக்கும் சரியான ஒரு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இது. நிறைய நூல்கள் அவர்களுடைய இதுல நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கு. சத்யசாய் ஸ்பீச் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகள் மகரிஷி அவர்களுடைய நூல்கள் எப்படி நிறைய வந்திருக்கோ, கவிகள் எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. மகரிஷியோட அன்பளி நூல் தொடர்ந்து நாம பிரசுரம் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி அங்க சனாதன சாரதி அப்படிங்கிற ஒரு நூல் என்னோட சன்னுக்கு கூட மாசம் மாசம் கொடுத்துருவாங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து. ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்களை அந்த நூல் வந்து சொல்லிட்டு இருக்கு. அதே போல இந்தியால மட்டும் இல்லாம வேற பல மொழிகளிலும் நாடுகளிலும் அந்த புத்தகம் வந்து சென்று கொண்டிருக்கிறது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 85 வயதுல அவங்க வந்து இந்த உலகிலிருந்து இந்த உடலை பிரித்து கொண்டு உலக மக்களுக்கு ஆன்ம ரீதியான சேவையில அவங்க இணைஞ்சிருக்காங்க. சரி, இப்போ இது வந்து பொதுவான ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டோம். இப்ப மிக முக்கியமான சில விஷயங்களை நாம ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். மகரிஷி அவங்களும் சாய்பாபா அவங்களும் எந்த இடத்துல நிறைய ஒத்து போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை நாம பயன்படுத்துறோம். வாழ்க வளமுடன் சொல்றோம். மகரிஷி சொல்றாங்க, எண்ணங்களில் கவனமாக இருங்கள், சொற்களில் கவனமாக இருங்கள், செயல்களில் கவனமாக இருங்கள். அதே கோட்டை அப்படியே சத்ய சாய்பாபா பயன்படுத்துறாங்க. யாருக்கும் எதிராக நச்சு வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் வார்த்தைகளை அம்புகளை விடவும் அதிக ஆபத்தானவைன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு ரெண்டு பேருடைய, நீங்க நான் சொல்லிட்டு வர்றதெல்லாம் உங்களுக்கு பெருசா டிஃப்ரெண்டே தெரியாது. ஆக்சுவலா மகரிஷி சொன்னதாவே தான் தெரியும். கரெக்டா பார்த்தோன்னா உள்ளார்ந்த அர்த்தம் அதுதான். நான் பல விஷயங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். பெண்களுக்கு மகரிஷி அவங்க கொடுத்த முக்கியத்துவம், உலக அமைதிக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இன்னும் அகத்தாய்வுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், தனி மனித அமைதிக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இப்படி பல விஷயங்கள்ல நம்ம இரண்டு மகான்களை ஒத்து பார்க்கலாம். அதுல சில செய்திகளை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஒத்து பார்க்கறப்ப சும்மா ஏதோ கம்பேர் பண்ற மாதிரி மட்டும் வேண்டாம். நம்மகிட்ட என்ன மாற்றம் வரணும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அப்போ மகரிஷி அவங்க சொல்ற மாதிரி வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அது என்ன பண்ணுது, அலை தத்துவத்துல வாழ்த்து மயனும் நம்ம எல்லாருக்குமே மிக தெளிவாக தெரியும், மிக ஆழமாக தெரியும். அப்போ அந்த தத்துவத்தின்படி யாருக்கும் எதிராக நச்சு வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், ஏனெனில் வார்த்தைகளை அம்புகளை விட அதிக ஆபத்தானவை. நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மனிதனை இல்லாமையே கூட பண்ணிடும். ஆனால் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது சாய்பாபா அவர்களுடைய கோட். இப்படி நிறைய கோட் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு 20 கோட்டை மட்டும் ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு பண்ணேன். அப்புறம் மனிதன் இருக்கிற, நான் முன்னாடி சொன்னது மாதிரி மகரிஷி அவர்கள் எப்படி கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, அப்படி இந்த அமைப்பிலையும் கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. நிறைய கல்வி நிறுவனங்களை அவங்க நடத்திட்டு இருக்காங்க.
நானுமே என்னுடைய குழந்தைக்கு அந்த என்ன சொல்றது பக்தி மார்க்கம்தான் இருந்தாலும் குழந்தை பருவத்தில் அது அவங்களுக்கு தேவை, ஒழுக்க பழக்க வழக்கங்கள் தேவை. நான் ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்ல சிக்ஸ்த்ல இருந்து படித்தேன். அங்க அதை சார்ந்த நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்முடைய வழிமுறை நம்முடைய தர்மப்படி நம்ம குழந்தைகளுக்கான அறிவு வேணும். எல்லா தர்மமும் சமம் தான் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும் நம்ம வந்துட்டு இருக்கிற கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அப்போ அதற்கான கல்வி முறை அங்கே நிறையா குழந்தைகளுக்கான அந்த ஸ்லோகங்கள் ஆன்மீக விஷயங்கள் அங்கே கொடுக்குறாங்க. அவங்களோட முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கல்வியினுடைய எண்ட் என்ன அப்படின்னா குணம், கேரக்டர். நீங்க படிச்சவனா படிக்காதவனா அப்படின்னா உண்மையாலுமே சொல்ல போனா இப்ப படிக்கிற படிப்புகள் எல்லாம் இன்னி ஃபியூச்சர்ல பெரிய வேல்யூவா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எப்ப அது பெரிய வேல்யூவா இருக்கும்னா அது பலனை கொடுத்தா தான் பெரிய வேல்யூவா இருக்கும். பலன் கொடுக்கலைன்னா அது பெரிய வேல்யூவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையான கல்வினா அது வேதாத்திரிய கல்வி தான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், மற்ற கல்வி வேணும், அது ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. ஆனா முழுமையான கல்வினா அது வேதாத்திரிய கல்வி தான். அதுல அதனுடைய முழுமைத்தன்மை அடையிறப்பதான் அதுவுமே முழுமையான கல்வி. அதனுடைய ஃபைனலைஸ் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, சேம் கேரக்டர் தான், குணம் மாறாம அதுக்கு முன்னாடி இருக்கிற என்ன பயிற்சியை நாம செஞ்சும் எந்த பிரயோஜனம் இல்லை. அதே தான் சாய்பாபா அவங்களுடைய இதுலையும் சொல்லப்படுகிறது. நீங்க இதை நம்ம எப்பவுமே வச்சுக்கலாம், கல்வியினுடைய முடிவு நம்முடைய குணம் தான். அதே மாதிரி அவங்க சொல்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சர்வ சமயம். அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா சர்வமத சமயத்தினோட சிம்பிள் தான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஜாதி, ஒரே ஜாதி உலகம் முழுக்க, அது மனித நேய ஜாதி. மகரிஷி என்ன சொல்றாங்க, உலக பொது அருள் நெறி சமயம், ரெண்டு சமந்தான். ஒரே மதம், அது என்ன மதம், அன்பு மதம். அன்பு தான் அங்க மதம், அருள் தான் அங்க மதம். ஒரே மொழி, என்ன மொழி, அது இதயத்தினுடைய மொழி. இது சாய்பாபாவுடைய வியாசகன் அப்படியே நேரம் உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஜாதி, அது மனித நேய ஜாதி. நம்ம எல்லாருமே சமம் தான். ஒரே மதம், அது அன்பு மதம். அன்பை பத்தி அம்மா அழகா சொன்னாங்க, அன்பு இருந்தாதான் நம்ம மனிதனே. மகரிஷி சொல்றாங்க இல்லையா, அன்பினுடைய வெளிப்பாடு தான் நாம, அன்பினுடைய முழு சொரூபி நாம. ஆனா அதை நம்ம மறந்து இருக்கிறோம். அப்ப அன்புங்கிறது என்ன அப்படின்னா பிறர் துன்பத்தை போக்குறது. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம். முடிச்சிட்டார் மகரிஷி. எந்த உயிர் துன்பப்படினும் அந்த துன்பத்தை போக்குவதற்கான நம்முடைய எண்ணமோ சொல்லோ செயலோ அது அன்பினுடைய வெளிப்பாடு. அப்ப அந்த மதம் உலகம் முழுக்க இருந்தா எப்படி இருக்குங்கிறது தான் மகான்களுடைய ஒரு மிகப்பெரிய பார்வையா இருக்கு. அப்போ அன்பு இல்லாத மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத சாய்பாபா சொல்றாங்க. ஈரம் இல்லாத மேகம், அது எப்படி இருக்கும் பாருங்க. பழங்கள் இல்லாத மரம், பால் கொடுக்காத பசு, அப்படி அன்பு இல்லாத மனிதன் மலடியாக இருக்கின்றான். சரிதானுங்களா, வள்ளுவர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்வார், அது செத்த பணம். அன்பு இல்லைன்னா அது மனுஷ உறவுல இருக்கிற ஒரு பணம், அவ்வளவுதான். அப்ப அன்பு தான் நம்ம உயிர் வாழ்வதற்கான அடையாளமே. அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அன்பு இல்லாதவர்கள், ஏன்னா கடவுள் வந்து அன்பினுடைய சொரூபி. அப்ப நீங்க அன்பு இல்லாத நபர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கின்றோம், இறைவனை அடையவே முடியும். அதான் அன்பு மதம்னு சொன்னாங்க. அன்னை தெரசா கிட்ட கூட சொல்லுவாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பாதிரியார் அப்படியே சொன்னாராம், ஏமா நாங்கள்லாம் சபரிமலைக்கு 48 மைல் போய் சுத்திட்டு போற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போறோம், நீ ஷார்ட்கட்ட டக்குன்னு போயிட்ட, ஃப்ளைட்டா ஹெலிகாப்டரோ, ஃப்ளைட்ல இல்லை ஹெலிகாப்டர் வச்சுட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா அன்னை தெரசா அதுதான், அன்பு தானே வெளிப்பாடு, இறைவனுடைய வெளிப்பாடு. நம்ம அன்பா இருக்கிறோம்னா இறைவனா இருக்கிறோம்னு அர்த்தம். சரிதானுங்களா, நான் அடிக்கடி முதல்ல ஒரு வாசகம் சொல்லிட்டு இருப்பேன், நாம் எப்பவெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அப்பவெல்லாம் இறைவனா இருக்கிறோம்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்மைல் அழகா சொன்னாங்க. எப்பவுமே கண்ணதாசன் ஜி தான் சொல்லுவாங்க, ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இருந்து வந்தாங்க இல்லைங்களா கண்ணதாசன் ஜி, அவர் என்ன சொல்லுவாருன்னா
எப்பவுமே ஒரு 60 கிராம நீங்க தூக்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. 60 கிராம், 60 கிராம்ல 60 கிராம்ல தெரியும்ல, 50 கிராம் டீ தூள் பார்த்திருப்பீங்க, வெயிட் வச்சிருக்கிறவங்க 60 கிராம் பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த பக்கம் 30 கிராம், இந்த தசையோட வெயிட் 30 கிராம், ஆமா இந்த பக்கம் 30 கிராம், இந்த ரெண்டை இப்படி தூக்கிக்கோங்கிறாரு. தூக்கிக்கோனா இப்படி தூக்குறது இல்ல, இப்படி இப்படி தூக்குனீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. எப்பவுமே இந்த 60 கிராம் தூக்கிட்டே இருங்க. என்ன ஒரு இளிச்சவாயன் அப்படின்னு ஒரு பட்டம் கிடைக்கும், நல்லதுதான். மகான்களையே திட்டுற இந்த உலகம் நம்மளை இளிச்சவாயன் திட்டுனா மகான்கள் தூக்கி நம்மளை எங்க இடுப்புல உட்கார வச்சுக்குவாங்க, நீ தாண்டா நம்ம ஆளு, கரெக்டான ஆளு அப்படின்னு. நண்பரே தயவு செய்து வீடியோவில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க வீடியோஸ் உள்ள இருக்கிற 283 பேருக்கு தெரியும், சரிங்களா? உங்க வீடியோ யார் வேணா பார்க்க முடியும். வீடியோஸ் ஆன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க, ரைட்? அதே மாதிரி இந்த மாதிரி சொற்பொழிவெல்லாம் கேட்கறப்ப நல்லா ஜாலியா படுத்துட்டு அப்படியே கேட்கலாம்னு தோணும். உங்களுக்கு மட்டுமில்ல, எனக்கு அப்படித்தான் தோணும். சரி அப்படியே சொல்லுப்பா, அப்படியே நல்லா தூங்கலாம் அப்படின்னு தான் தோணும். கொஞ்சம் ஒரு அட்டென்ஷனா உட்காருங்க, சரிதானுங்களா? உங்களுக்காக பேசக்கூடிய அன்பர்கள் எப்படி உட்கார்ந்து கேட்கறாங்களோ அது மாதிரி இது வந்து ஒரு சாதாரணமான சொற்பொழிவாகவும் கேட்கலாம். ஆனா நீங்க ஒரு ஒரு தியானம் பண்றப்ப எப்படி கேட்போம், ஒரு மகரிஷி பார்க்க போனப்ப எப்படி நம்ம ஒரு ஸ்பீச் கேட்போம், ஒரு மன்றத்துக்குள்ள போனா எப்படி கேட்போம், அல்லது ஒரு கோயில்ல போனீங்கன்னா ஒரு சாமிகள் பேசுறாங்கன்னா நம்ம எப்படி கேட்போம், அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு வந்து உங்க வீடு தான் கோவில், கோவில்னு வேற ஒரு இடம் இல்லை. இப்ப நம்மளோட நோக்கமே, மகரிஷியோட நோக்கமே இல்லம் தோறும் இறை சாதனை மார்க்கம் சொன்னது. மகரிஷியோட நோக்கம் என்னன்னா இல்லம் தோறும் மனவளக்கலை, நம்ம ஒவ்வொரு குடும்பமும் அறிவித்திரு கோயிலா மாறணும். அதற்கான சூழலைத்தான் நம்ம இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அட்டன்டிவா உட்கார்ந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க நாளைக்கு வந்து உட்காரும். நான் மற்ற அன்பர்கள் பேசுறப்ப என்னோட குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப குடும்பத்தோட 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த தெய்வீக சிந்தனையை கேட்கணும். பாருங்க, வீட்லயே கேட்கற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வேணா ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு பல நாள் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம், இந்த செல்போன்ல இருந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு ஒண்ணு விக்குது. அது 150 ரூபாயில இருந்து 5000-10000 வரைக்கும் விக்குது. 200, 300, 400 ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. உங்க செல்போன்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ளூடூத் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே கேட்கும். ஏன்னா அதுல சவுண்டு ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு, எனக்கும் தெரியும். நான் லேப்டாப் வச்சிருக்கிறங்காட்டி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறேன். மத்தவங்கள செல்போன் வச்சிருக்காட்டி ஒன்னா காதுக்கு பக்கத்தாலேயே வச்சுட்டு இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப சிரமம். ஒரு 200-300 ரூபாய்க்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும், வாங்கி செட் பண்ணி விட்டீங்கன்னா ஸ்பீச் ப்ரோக்ராம் போட்டு போட்டீங்கன்னா 6 to 7 உங்க வீடே இறைமயமா மாறிடும், சரிதானுங்களா? அப்ப மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா அன்புதான், நீங்க அன்பை எந்த அளவுக்கு செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இறைவன் நம்ம பக்கத்தால வருவார். அன்புங்கிறது என்ன? உள்ளதை உள்ளவாறு அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், சரிதானுங்களா? அவங்களுக்கு அப்படியே நம்மால முடிஞ்சதை உதவுறது, எதிர்பார்ப்பில்லாம உதவுறது. நீங்க பாருங்க, நம்ம வீட்டுல எல்லா பிரச்சனையுமே எதிர்பார்ப்புல தான் வரும். அன்பை பத்தி பேசினா அது நிறைய நேரம் பேசலாம். இன்னும் கொஞ்சம் கோட்ஸ் நம்ம பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் நல்ல செய்திகளை பார்க்கணும், அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்ப சிரிக்கணும்னு நம்ம சொன்னோம், சரிங்களா? அது இன்னைக்கு ஒரு வழிமுறையை வச்சுக்கலாமா? எப்பவுமே எப்படி வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்க, இப்படியே வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு ட்ரை தான் பண்ணித்தான் பார்ப்போமே, சரிங்களா? ஒரு 3 நாளைக்கு வாய இப்படியே வச்சுக்கிறது, இதுதான் நம்மளோட யார் என்ன சொன்னாலும் அப்படியே வச்சுக்கிறது, சரிங்களா? மென்டல் முடிவு கட்டிட்டு விட்டுருவாங்க. அப்போ இன்முகமும் இனிமையுமே எனது செல்வம், இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம்னு மகரிஷி பேசியிருக்காங்க. சாய்பாபா அதே தான் சொல்றாங்க, எளிமை நேர்மை ரெண்டு மகான்கள் சேம் தான். எளிமையும் நேர்மையும் தான் ஒரு மனித வாழ்க்கைக்கான மிகப்பெரிய செல்வம். பல பணக்காரர்களை பார்க்கிறோம், சரிங்களா? நல்ல பிருத்திவி இன்னர்வேர்ஸ் நாங்கள் ஒர்க் போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, அதனுடைய எம்டி சாரு, அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கும், சரிதானுங்களா? அவ்வளவு ஒரு எளிமையா, அவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை எப்படி முடியுதுங்கிறது பெரிய சாத்தியம், வர்றது பெரிய கஷ்டம். அப்ப என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எளிமையா இருக்கிறது தான் பெரிய விஷயம், சரிதானுங்களா? அதுக்கு பெரிய செல்வம் எல்லாம் தேவையின்னு அவசியம் இல்லை. அதே போல நேர்மை, இந்த ரெண்டு மகரிஷியும் பல மகான்களும் சொன்ன விஷயம். அப்ப அன்பா இருந்தா கடவுள் பக்கத்தால் வருவார்,
நாம எங்கெல்லாம் வெறுப்பை எடுத்து கொட்டுறோமோ அங்கெல்லாம் கடவுள் நம்மளை விட்டு ஓடிடுவார். அது மனைவி கிட்ட கொட்டினாலும் சரி, யாருக்கிட்ட கொட்டினாலும் சரி. அதே போல நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய மூன்று நோய் சொல்றாரு சத்திய சாய்பாபா. அவங்க சொல்றப்ப மூன்று நோய்கள், ஒண்ணு கோபம், சரியாங்களா, இது பெரிய புற்றுநோய், கேன்சர், சரியா, மனசுல இருக்கிற ஒரு புற்றுநோய், அது தோன்றிட்டே இருக்கு பாருங்க, நம்மளை அழிக்காம விடாது. சத்திய சாய்பாபா சொல்றதுல கோபம், இரண்டாவது ஈகோ, ஆணவம், தான், சரியாங்களா, தன்முனைப்பு நம்ம சொல்றோமா. அப்ப ஈகோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது. மூணாவது, நான் வேதாத்திரி இது இல்லையா இல்லையான்னு வருத்தப்பட்டிருந்தத சத்திய சாய்பாபா சொல்லிக்கோ, பொறாமை, பொறுக்க முடியல, சரியானுங்களா, அவ்வளவுதான் விஷயம். நீ காலையில ஒரு ஐயா கூட பேசினப்ப கூட அவங்க ஓப்பனா சொன்னாங்க, பொறாமை எப்படி இருந்தாலும் வந்துடுது சார். அது என்னன்னா, விவேகானந்தர் சொல்ற மாதிரி பல ஆண்டுகளா அடிமையாவே இருந்தமா, அந்த அடிமைகளின் குணமாகிய பொறாமை அப்படின்னு சொல்லுவார் விவேகானந்தர். அதனால நம்மகிட்ட பொறாமைத்தன்மை அதிகம். இந்த பொறாமைத்தன்மை வந்ததுனாலே நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, மனசுல சந்தோஷம் இருக்காது, இறைவன் பக்கத்தால் வரமாட்டான். அப்ப இந்த மூணுமே நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய நோய். இந்த மூணுல இருந்து விலகி இருங்கள்னு சொல்ற மகரிஷி தெளிவா சினம் தவிர்த்தல் பயிற்சி போட்டாங்க. இந்த ஈகோக்கும் பொறாமைக்கும் என்னப்பா மகரிஷி கொடுத்துருக்காருன்னா, எண்ண மாறுதல் போட்டாங்க. ஏன்னா எண்ண மாறுதல் செஞ்சிட்டாலே எல்லா குணமும் மாறி போயிடும். அப்போ ரெண்டு மகான்கள் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒற்றுமை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி உலக எண்ணங்கள் குறைய கடவுளை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். இது சத்திய சாய்பாபாவுடைய வார்த்தை. உலகத்தினுடைய எண்ணம் குறையணும், அப்போ கடவுள் பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். பொதுவாக மனம் இந்த உலக விஷயங்களை விரும்பி கொண்டே இருக்கும், உண்மையா? இதை பாக்குறதா, அதை பாக்குறதா, இதை வாங்குறதா, அதை வாங்குறதா, இதை பண்றதா, அதை பண்றதா, வீட்டை கட்டுறதா, காட்டை கட்டுறதா, கம்பெனி வைக்கிறதா, இப்படியே போயிட்டே இருக்கு. ஆசைகள் ஒவ்வொன்றாக அற்று போக போக அமைதி வலுப்பெறும். ஆசை சீரமைத்தல் வந்துருச்சு பாருங்க, பிராக்டிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, இதுதான் ஆசை சீரமைத்தல். இப்ப மனம் என்ன பண்ணிட்டே இருக்கும், இந்த உலக விஷயங்களை பற்றி கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க, ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆசைகளை நம்ம ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அறுக்கணுங்கிறாங்க. அதான் மாதிரி சொல்றாங்க ஆசை சீரமைத்தல்ல, வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. ஆசை குறைய குறைய மனதிலே அமைதி வரும்னு சாய்பாபா சொல்றாங்க, மகிழ்ச்சி மனம் நிறைவு வரும்னு சொல்றாங்க. ரெண்டு வித்தியாசம், ரெண்டு ஒண்ணு இல்லை, ரெண்டு ஒண்ணுதான் வித்தியாசம். ஆசைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம கடவுளுக்கு பக்கத்தால் போக முடியாது. மகரிஷி அவங்க சொன்ன மாதிரிதான், உனக்கும் உன்னுடைய கடவுளுக்கும் இருக்கிற தூரம் உன்னிடம் இருக்கிற ஆசைகள், சரிதான, ஆசைகளை எடுத்துட்டா நீயும் கடவுள் ஒண்ணு, அவ்வளவுதான். அதுக்குதான் ஆசை சிரமத்தில் கொடுத்துருக்காங்க, அதே வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆசைகள் ஒவ்வொன்றாக அற்று போக போக அமைதி வலுப்படுகிறது, மனதிலே அமைதி வலுப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதே போல நீங்கள் பேசுவதற்கு முன் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், ரொம்ப எக்ஸலண்டான கோட்டு, இதை நம்ம கடைபிடித்தே ஆகணும். ஒரு நாள் தற்சோதனையில் இதை வைக்கணும், யாருகிட்ட எதை பேசுறதுக்கு முன்னாடியும் நமக்கு நாமே கேட்டுக்கணும். ஒரு நாலு விஷயம் நச்சுன்னு ஒரு நாலு விஷயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சொல் அன்பானதா, முடிஞ்சு போச்சு. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, ஆசை சீரமைத்தல்ல இது தேவையா, இதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா, சரியானுங்களா, இதை நிறைவேற்றினா விளைவு நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டுட்டுதான் ஆசையை ப்ரொசீட் பண்ண சொல்றாங்க. சாய்பாபா அவங்க உன்னோட வார்த்தையவே நீ அதுல ப்ரொசீட் பண்ணுங்கிறாங்க. தற்சோதனை, ஒரு ஃபார்முலா, யார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் கேள்வி, இது அன்பானதா, அப்படின்னாலே நம்மளுக்கு 90% நம்ம பேசவே முடியாது. ஏன்னா பெரும்பாலும் திட்டுறது, டென்ஷன் ஆகி அப்படித்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அப்ப அன்பானதா எடுத்துட்டீங்களா, ரெண்டாவது அவசியமா, இந்த வார்த்தை இந்த இடத்துல பேச வேண்டியது தேவையா, அவசியமான என்ன தேவையா, அதேதான் கேள்வி, அதேதான் வார்த்தை மாறி, அவசியம் தேவையா, இப்ப இதை பேசினா என்ன நடக்க போகுது, என்ன அவசியம் இருக்கு, தேவையே இல்லாம பேசிட்டு கிடப்போம். நம்மளுக்கு வாயில ரத்தம் வரும், கேட்கறவனுக்கு காதல ரத்தம் வரும். மூணாவது, இது உண்மையா,
இது அதை விட கொடுமை. 90% நம்ம பேசுறது வதந்தி, தேவையில்லாத விஷயம், மத்தவங்களை பத்தி புறம் பேசுறது. பொதுவா மக்களோட வாழ்க்கையை சொல்றேன், உங்களை சொல்லல, பொதுவா மக்களுடைய வாழ்க்கையை சொல்றேன். அப்போ இத உண்மைதானா, நம்ம பேசுறது உண்மைதானா? நீங்க எவ்வளவு பேர் நம்ம உண்மையானு கேட்டுட்டு பேசுறோன்னு பாருங்க. நிச்சயமா நம்ம பேசுறதுல எனக்கு தெரிஞ்சு 80% உண்மை இருக்கிறது இல்ல. அதாவது நடைமுறை சமுதாய வாழ்க்கையை பற்றி ஒருத்தங்களை பத்தி பேசணும்னா அதுல எத்தனை உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மி உண்மை. அதே போல அமைதியை அது மேம்படுத்துமா? நீங்க பேசக்கூடிய வார்த்தை உங்களுடைய அமைதியை மேம்படுத்துமா அப்படிங்கிறத நாம் ஒரு முறை கேட்கணும். 4 விஷயம் சொல்லியிருக்கேன். 1, இது அன்பானதா? 2, இது அவசியமா? 3, இது உண்மையா? 4, இது அமைதியை மேம்படுத்துமா? இந்த 4 கேட்டா எனக்கு தெரிஞ்சு, நான் இது படிச்சு பார்த்துட்டு சிந்திச்சு பார்த்தேன், பெரும்பாலும் நிச்சயமா சத்தியமா சொல்றேன், பெரும்பாலும் நம்ம பேசவே முடியாது. இதை பேசிட்டா நீங்களும் நானும் ஞானி, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பேச்சு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அதனாலதான் மௌனம்னு எல்லா மகான்களும் சொல்றாங்க. அதே போல நிறைய கோர்ஸ் எடுத்திருக்கேன் நான், உங்களுக்கு டைம் கருதி இன்னொரு 2-3 கோர்ஸ் மட்டும் நம்ம பேசிக்கலாம். நீங்கள் உணர்வதை பேசுங்கள், நீங்கள் பேசுவதை செய்யுங்கள், இதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? எண்ணும்படி சொல், சொல்லும்படி செய். அதாவது எண்ணம், சொல், செயல், 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? இந்த நா, அகம், இரிகம் சொல்லுவாங்க. நாகரிகம், நாகரிகம்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். மனவளக்கல என்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நாகரிகம்னா ஒண்ணும் இல்லை, நாம நினைக்கிறத சொல்லணும், சொல்றத செய்யணும், இவ்வளவுதான். இந்த 3 முரண்பாடு இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் வர்றா அப்படின்னா வெளியில உள்ள என்ன ஓடும்? வந்துட்டானா, போச்சா, இன்னைக்கு இவன் மூஞ்சியில முடிச்சிட்டுமா, இப்படித்தான் ஓடும். அவர் பக்கத்தால் வந்து வாங்க 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 வாங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களைத்தான் நினைச்சிட்டே இருந்தேன் அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ள ஒண்ணு இருக்கு, வெளியே ஒண்ணு இருக்கு, சரிதானுங்களா? அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கணும், 10ஆம் தேதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், உயிரே போனாலும் கொடுத்தரணும், புரியுதானீங்க? இல்லாட்டி அதுக்கான முறையா மாற்றையாவது செய்யணும். பெரும்பாலான மக்களோட வாழ்க்கையில இந்த எண்ணத்திற்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் நிறைய கேப், மலைக்கும் அடுவுக்கும் இருக்கிற கேப் இருக்குதுன்னு ஒரு சித்தர் சொல்றாரு. இவன் என்ன நினைக்கிறதையா பேசுறான், என்னென்னவோ பேசுறான், என்னென்னவோ செய்யறான். அப்ப இது வந்து நம்மளுடைய ஆன்மாவை வந்து ரொம்ப உடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்மாவை ரொம்ப ரொம்ப உடைக்கும். அம்மா அவங்க சொன்னது போல இரண்டொழுக்கு பண்பாடு எல்லா மகான்களோட கோட்ஸ்லயுமே வரும். அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கிறோம். அனைவரையும் நேசி, எல்லோருக்கும் அன்பு செலுத்தணும், அனைவருக்கும் உதவி செய், எப்போதும் உதவி செய். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருபோதும் காயப்படுத்தாது. நெவர் ஹர்ட், எவர் லவ். சொன்னாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் அன்பு செலுத்துங்க, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க, யாரையும் ஒருபோதும் காயப்படுத்தாதீங்க. சேம் இரண்டுக்கு பண்பாடு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், ஒருபோதும் காயப்படுத்தாது, முடிஞ்சு போச்சு, சரிதாங்களா? முடிஞ்ச அளவுக்கு பிறருடைய துன்பத்தை போக்குறதுக்கு முயற்சி செய்வேன், எல்லோரையும் நேசி எல்லாத்துக்கும் முடிஞ்சதை நீ செய், அவ்வளவுதான் விஷயம். புரியுதா நீங்க? கடவுள் தத்துவத்துல பாருங்க, இது ஏதோ சர்வீசர் மட்டும் இல்ல, இறை தத்துவத்திலே அப்படித்தான். மகரிஷி சொன்ன அதே கோட் இங்க வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு? நான், நீ, நான் தான் நீ, நீ தான் நான், ரெண்டு பேரும் வேற வேற இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இவங்க சாய்பாபா சொல்றதுல பாத்தீங்கன்னா, அவர் இறைத்தன்மை பெற்ற இறைவனாக தன்னை பாவித்து தான் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. நான் தாப்பா நீ, ஏன்னா அவர் பகவான் கடவுள் தான் நம்ம பார்க்கறோம், சரியாங்க? நான் தான் நீ, நீ தான் நான், நான் வந்து கடல் மாதிரி, சரிங்களா? நீ வந்து அலை மாதிரி. இதுல என்ன, நீங்க தூரத்தை கண்டுபிடிக்க முடியும், டிஃப்ரெண்ட கண்டுபிடிக்க முடியும். மகரிஷி சொல்ற அதே தத்துவம் தான்,
இறைவன் அடிமட்டத்துல கடல், அதுல இருக்கிற அனைத்து பொருட்களும் உயிர்களும் அதனுடைய எழுச்சி பெற்ற அலைநிலை. இறை தத்துவம் ஒன்றா இருக்கு, நாம வேற இறைவன் வேற இல்ல. சரி, அவர் ஒரு முக்கியமான செய்தி சொல்றார் பாருங்க. நாம வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்னு சொல்றோமா, இது சத்திய சாய்பாபா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். என்னோட வண்டியில பின்னாடி ஒரு கோட் கூட என்ன எழுதலான்னு ரொம்ப யோசிக்கிறப்ப, உலகில் உள்ள எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும்னு எழுதியிருந்தேன். அது இந்த கோட்ஸ் எனக்கு தெரியாது, பொதுவா நம்ம மகிழ்ச்சியோட தத்துவத்தில் இருக்கிறங்காட்டி வாழ்க வையகம்னு எல்லாரும் எழுதுறாங்க, நாம டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புட் இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும்னு எழுதியிருந்தேன். அதே வார்த்தை இங்க பயன்படுத்திருக்காங்க, இங்க பயன்படுத்தல, அவர் பயன்படுத்தினத நாம பயன்படுத்திருக்கோம் அப்படி சொல்லிக்கலாம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரார்த்தனைகளில் இந்த உலகளாவிய பிரார்த்தனையை சேர்க்கவும் சொல்ற. சரி, இதுதான் வாழ்க வையகம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது அவருடைய பிறந்த நாள் செய்தியா வெளிப்படுத்தியிருக்காங்க. மகரிஷி எப்படி தன்னுடைய பிறந்த நாளை உலக அமைதி தினமாக, உலக நல வேள்வியை நம்ம சொல்லக்கூடிய ஒரு தினமாக எப்படி அவங்க சொன்னாங்களோ, என்னுடைய பிறந்த நாள் செய்தியாக இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை நாம் எப்பவுமே வைக்கணும். கோயிலுக்கு போனால் நமக்கு என்ன தோணும்னா, உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும், அதுதான் தோணும், வேற ஒன்றுமே தோணுமான. ஆன்மீக பாதையில் செல்றவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு உச்சகட்டமான வார்த்தை. சரி, இன்னும் கொஞ்சம் அதிக கான்செப்ட் இருக்கு. ஓகே, நட்பு, நட்பு அப்படிங்கிறதுல நல்ல நட்பு ரொம்ப முக்கியம். நமக்கு சங்க தொடர்பு, நல்லோர் நட்பு, அறிவில் உயர்ந்தோர் நட்புன்னு அவங்க சொல்ற மாதிரி சாய்பாபா அவங்க சொல்றப்போ, நல்லோர்களுடைய நட்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், அது நல்ல குணங்களை வளர்ப்பதற்கு உதவும். எனவே நல்ல நண்பர்களை, நல்ல அமைப்புகளை நம்ம நாடி தேடி அவர்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இறைவனுடைய அருள் எப்பேற்பட்டது அப்படின்னா, இன்சூரன்ஸ் மாதிரின்னு சொல்றாரு. அதான் நமக்கு புரிகிற பாசையில சொல்றாரு, இறைவனுடைய அன்பு எப்படி இருக்குன்னா ஒரு காப்பீடு போன்றது, அதுக்கு எந்த வரம்பும் இல்லை. நம்மளுக்கு எப்ப தேவைப்படுமோ அந்த நேரத்தில் அது வந்து நமக்கு உதவி செய்யும், அதன் மேல நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். சரிங்களா, நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய கோட்பாடுகளை நம்ம சாய்பாபா அவங்க இதுல பார்க்கலாம். நீங்கள் படித்த அனைத்தையும் பயிற்சி செய்ய வேண்டியதில்லை, பயிற்சி செய்ய ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு உண்மையாகிவிடும். புரூஸ்லி சொன்னது ஞாபகத்துக்கு வருது, பல அடி பழகிறத விட ஒரு அடிய ஸ்ட்ராங்கா பழகு. புரூஸ்லிட்ட கேட்டாங்க, நான் ஒரு பதிவுல கொடுத்துருக்கேன், புரூஸ்லிட்ட நீங்க 10,000 ஸ்டெப் தெரிஞ்சவனை பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல, எனக்கு பயமே இல்லை அவனை பார்த்து, வேற யாரை பார்த்து உங்களுக்கு பயம்? ஒரே ஒரு ஸ்டெப்ப 10,000 முறை பிராக்டிஸ் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அவனை பார்த்து எனக்கு பயம். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிதானுங்களா, இப்ப மாஸ்டர் படத்துல இரும்பு கை மாயாவி மாதிரி விஜய் சேதுபதி வருவார், அந்த அடி வாங்கின செத்தான், அவ்வளவுதான். சரி, அப்ப நம்மளோட பிராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படி பாருங்க, அந்த விஷயத்துக்காக சொல்றேன் நான். பிராக்டிஸ் எப்படி இருக்கணும், ஒன்ன எடுத்து தீவிரமா உள்ள போகணும், உள்ள இறங்கணும், அது பஜனா இருந்தாலும் சரி, அது தியானமா இருந்தாலும் சரி, புரியுதானீங்க, தீவிரத்தன்மை இருக்கணும். ஒன்னு அல்லது ரெண்டு போதும். நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம மகிழ்ச்சியோட பயிற்சியில 9 தியானம் இருக்கு, 9 தியானத்தையும் செஞ்சாதான் இறைவன் வருவோமா? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தியானம் செஞ்சாலும் இறைவன் வருவோம். ஒரே ஒரு தியானத்தை முறையா ஆழமா தொடர்ந்து செஞ்சா எல்லா தியானம் இறைவனோட கொண்டு போய் நிறுத்தும். இதை நம்மால பல ஆசிரியர்களையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சரி, அதனால அந்த ஒன்றை பிடி, உறுதிப்பிடி, இறுதிப்பிடி, கடைப்பிடி அப்படின்னு நம்ம புலவரையா சொல்லுவாங்க, புலவர் தியாகராஜனையா. சரி, சாய்பாபா அவங்க சொல்றதுல பரிபூர்ண ஆரோக்கியத்திற்கான ரகசியம் எங்க இருக்கு? நம்ம எல்லாருமே உடல் நலம், நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் வேணும்னு கேட்கிறோம், இதுக்கான ரகசியம் எங்க இருக்கு?
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப மெங்கல் மனவளக்கலை கூட. மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் தான் பரிபூர்ண ஆரோக்கியத்தின் ரகசியம் அடங்கியிருக்கு. ஜீசஸ் என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியாருன்னு சொல்றாரு. ஏய், இப்படி இருந்தாலும் பரவாயில்ல மகிழ்ச்சியாரு, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல மகிழ்ச்சியாரு. கடைசியா என்ன சொல்றாரு? நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மகிழ்ச்சியாரு. சரிதானா? மகிழ்ச்சி தான் நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸே. சிரிப்பு சந்தோஷம் தான் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடையே. எதற்காகவும் மகிழ்ச்சியை இழக்காதீர்கள், அவ்வளவுதான் கான்செப்ட். நம்ம அற்ப விஷயத்துக்காகவெல்லாம் நம்மளுடைய மகிழ்ச்சியை இழக்கிறோம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சந்தோஷமா இருப்போம், அவன் உன்னை பத்தி அப்படி சொல்லிட்டா அப்படின்னா போச்சு, நம்ம மகிழ்ச்சி போச்சு. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, மகிழ்ச்சி போச்சு. பையன் 4 மார்க் கம்மியா வாங்கிட்டான், மகிழ்ச்சி போச்சு. வீட்டுக்காரம்மா சொன்னது கேட்கறது இல்லை, மகிழ்ச்சி போச்சு. வீட்டுக்கார சொன்னா கேட்கறது. ஒரு அற்ப விஷயம் எவ்வளோ பெரிய இறைவனுடைய மகிழ்ச்சியை நம்ம கிட்ட இருந்து பிரிக்குது பாருங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் தான் பரிபூரண அமைதிக்கான ரகசியம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்ற. கவலை எழுத்தல் சொல்ற. ஒருபோதும் கவலைப்படாமல், மகிழ்ச்சி அதுக்கு பயிற்சியே கொடுத்தார். அவசரப்படாமல், எந்த பயம் எண்ணம் அல்லது பதட்டத்தால் அந்த பாதிக்கப்படாம இருங்கன்னு சொல்றேன். வார்த்தைகள் அப்படி கொடுத்துருக்காங்க. நாம கவலைகள்லையோ அவசரங்கள்லையோ பயங்கள்லையோ தேவையற்ற எண்ணங்கள்லையோ நம்ம சிக்கி சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த நிலையில் நம்ம இருக்கிறப்ப நமக்கு என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா மனதுல மகிழ்ச்சி வரும். கவலை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது கவலை எழுத்துல நம்ம, நான் இப்ப ஏன் மனவளக்கலையில அதிக டாபிக்குள்ள போகலைன்னா, நீங்க நிறைய நாள் கேட்டு கேட்டு போர் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய டாபிக்ஸ் போட்டே இருந்தோமா, அப்புறம் நம்ம அகத்தாய்வு இதில் எல்லாமே கேட்டிருக்கிறோம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அதெல்லாம் வரும், வேறொரு டைமென்ஷனில் நம்ம அதை ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மனித குலத்திற்கு கிடைத்திருக்க ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு பயிற்சி அப்படின்னா, மனவளக்கலையின் உச்சகட்ட பயிற்சியில் ஒரு பயிற்சினா கவலை ஒழித்தல். நான் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்கிறது, அதுக்கு பேர் கவலை ஒழித்தல் இல்லை, மனித வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஒழித்தல். வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா, உங்க கையில இருக்க வேண்டிய அட்டவணை கவலை ஒழித்தல் அட்டவணை. அது கவலை ஒழித்தல் நான் இனிமேல் போறதில்ல, பிரச்சனை ஒழித்தல் அட்டவணை. மொத்த பிரச்சனை எழுது, கேடற பிரி, தூக்கி போட்டு போயிட்டே இரு. உடனடியே தீர்க்கணுமா, இம்மிடியா ஸ்டெப் எடுங்க. தள்ளி போடணுமா, தள்ளி போட்டு போயிட்டே இருங்க. அலட்சியப்படுத்தணுமா, அங்கேயே போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு 90% கவலை அலட்சியப்படுத்த வேண்டியதான் தூக்கி மண்டல தூக்கி வச்சுட்டோம். சரிதானுங்களா? கவலை இருந்தா இறைவனை அடைய முடியாது. சரிங்களா? இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடைந்தால்தான் கவலையை ஒழிக்க முடியும். புரியுதுங்களா? துரியாதீதத்தையும் நல்லா பண்ணணும், இந்த அட்டவணை ரொம்ப நல்லா போடணும். அதனால மனதை துன்பப்படுத்தக்கூடிய கவலை என்கின்ற ஒரு பெரிய கொடும் நோய், கோபம் எப்படி ஒரு கொடிய நோயோ, சினம் கவலை இவை இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் விஷம்னு சொல்றார் மகரிஷி. சரி, ஒவ்வொரு நொடியும், இந்த வார்த்தை ரொம்ப சேவைக்கான கோட், ஒவ்வொரு நொடியும் உருகும் பனிக்கட்டி போன்றது. நம்ம வாழ்க்கையே அப்படித்தானே, இன்னைக்கு ஒரு நாள் உருகி போச்சு, டெய்லி உருகிட்டே இருக்கு. நம்ம ஏதோ புதுசு புதுசா கொண்டாடிட்டு இருக்கிறோம். தெரியுதானுங்களா? ஒரு வருஷம் பர்த்டே கொண்டாடினா 1 வருஷம் காலின்னு அர்த்தம். 100 வருஷம் கொடுத்துருக்கானா? 100 வருஷங்கிறது எத்தனை? 100 வருஷங்கிறது எத்தனைங்க? 120 மாசம். 120 மாசமா? 12 மாசம். 1 வருஷத்துக்கு 12 மாசம், 10 வருஷத்துக்கு 120 மாசம், 100 வருஷத்துக்கு 1200 மாசம். 1200 மாசம்னா எத்தனை நாள்? 1 வருஷத்துக்கு 365 நாள், 10 வருஷத்துக்கு 3650 நாள், 100 வருஷத்துக்கு 36500 நாள். மொத்தமே நம்ம இந்த பூமியில 36500 நாள் தான் வாழப்போறோம். ரொம்ப கம்மியா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தெரிஞ்சது. 100 வருஷம்னு ஏதோ பெருசா தெரிஞ்சது. வெறும் 36500 நாள் தான் வாழப்போறோம். இதுல 1/3 தூங்கிடுவோம், 8 மணி நேரம் ஆவரேஜ். புரியுதா நீங்க? கிட்டத்தட்ட 36ல 12 போச்சு, மிச்சம் 24000 நாள் தான். இதுல குழந்தை, முதுமை அப்படியெல்லாம் எடுத்தோம்னா அதுல ஒரு
போயிரும், அதுல ஒரு 30% போயிரும். ஜஸ்ட் 12,000 நாள் தான் வாழவே போறோம். அப்ப எப்படி அதை ஷேப் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு நொடியும் உருகும் பனிக்கட்டி போன்றது நம் வாழ்க்கை. அது அதை நம்ம செலவழிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி செலவு பண்ணணும்னா, பிறருடைய சேவைக்காக அதை செலவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. செலவு பண்றதுன்னு ஆயிப்போச்சு, இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டேட் முடிஞ்சது இல்ல, 24ஆம் தேதியா, நவம்பர் 24, 2021 முடிஞ்சது. இன்னைக்கு யாருக்கு என்ன சர்வீஸ் பண்ணிருக்கிறோம், இதுதான் உங்களோட கேள்வி. பிறருக்கோட சேவைக்காக அர்ப்பணிங்க. அர்ப்பணிப்புள்ள சேவையின் இந்த வாழ்க்கைக்கு அனைவரையும் தயார்படுத்துவதற்காக மனித விழுமியங்களில் கல்வி வடிவமைக்கப்பட்டுள்ளது. கல்வி எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த அர்ப்பணிப்புள்ள சேவையில இந்த வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு எல்லாரையும் தயார்படுத்தணும். அதுக்கு தான் கல்வி. மகரிஷி சொல்றதா உண்மையான கல்வி. இந்த உடம்பு வந்திருக்குன்னா எத்தனை பேரோட உழைப்புல இது நான் தின்னு வந்திருக்கு சொல்லுங்க. இந்த அறிவு எத்தனை பேர் கொடுத்த அறிவு. இந்த உயிர் எத்தனையோ யுகங்களா வந்திருக்கிற உயிர், சரிங்களா. இந்த உலகம் எனக்கு காத்தால இருந்து எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் எல்லா பொருளையும் கொடுக்குதே. உங்களுக்கு உணவு கொடுக்குது, உடுத்தருக்கு உடை கொடுக்குது, இருக்கிறதுக்கு இருப்பிடம் கொடுக்குது, வாழ்க்கை வசதியில எல்லாம் கொடுக்குது. திருப்பி என்ன கொடுத்தோம், இதான் மகரிஷி கேட்கிறாங்க. என்ன கடமை, நீ இத்தனை கடன் பட்டிருக்கிறியப்பா, திருப்பி என்னப்பா செஞ்ச. ஒரு ஒரு கவி மகரிஷி ரொம்ப ஆழமா பேசிப்பா. உடல் வளர்த்து அறிவை கொடுத்து ஊட்டி வளர்த்த இந்த சமுதாயம், சரிங்களா, அது ரொம்ப ஆழமா இருக்கும். அந்த கவி இப்ப வரல, நல்ல அற்புதமான கவி. அதெல்லாம் கேட்டா அப்படியே சுருக்கு சுருக்குன்னு இருக்கும். என்னப்பா பண்ண, நீ என்ன கொண்டு போற, இன்னும் கொஞ்ச நாள் காணாம போயிருவ, என்ன கொண்டு போற, நீ ஒன்னு கொண்டு போற பொண்ணு கிடையாது. அப்ப இந்த வாழ்க்கை ஏதாவது நல்லதுக்கு பயன்படுத்திட்டு போ, வந்ததுக்கான அடையாளத்தை ஏதாவது விட்டுட்டு போ, சரிங்களா. அன்பின் சொற்களஞ்சியத்தை பயிற்சி செய்யுங்கள், சரிங்களா. அன்பின் சொற்களஞ்சியத்தை பயிற்சி செய்யுங்கள். இந்த அன்பான விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா. ரைட், ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் சீரடி சாய்பாபாவுடைய அடுத்த அவதாரமாக தான் உலக மக்களுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அவர்கள் கொடுத்தது போலவே நிறைய நம்பிக்கைகளையும் இங்க விதைக்கிறாங்க. நீங்கள் சோதனைகளை வரவேற்க வேண்டும். நம்ம சோதனைனாலே ஓடிடுறோம், சரிங்களா. மகிழ்ச்சி அது சொல்றாங்க, சேம் அதை சொல்றாங்க. மகான்கள் வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்திருக்கும். ரெண்டு மகானோட வாழ்க்கையும் படிச்சீங்கன்னா கண்ணில் அப்படியே கண்ணீரா வரும். நான் சத்யசாய் பாபா முழுசா படிக்கல, கொஞ்சம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருக்கு நடந்த சிரமங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தான். அப்போ நீங்கள் சோதனைகள் என்ன பண்ணுங்கிறாங்க, வரவேற்கணும். ஏனெனில் அது உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது, மற்றும் அது பதவி உயர்வை உறுதி செய்கிறது. பதவி உயர்வுனா ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன் இல்லை, ஆன்மீகத்துல ஆன்மாவில நிறைய ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. உண்மையாலுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரச்சனைன்னு ஒண்ணு வரலன்னா நம்ம வாழ்க்கைய வீணா போயிடும், வேஸ்டா போயிடும். பிரச்சனை தான் நம்மளை மேம்படுத்துறதுக்கான விஷயம். அதனால இறைவன் என்ன கொடுக்கணும், இறைவா இன்னைக்கு எனக்கு 4 சிக்கலை கொடு, புரியுதானீங்களா. ஏன்னா அப்பத்தான் நாம உயர முடியும். பிரச்சனையே வேண்டாம்னா உயர முடியாது, புரியுதானே. இன்னைக்கு இத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்பும் பிரச்சனையால வந்ததுதான், புரியுதானீங்களா. ஆட்டுறது கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த ஆட்டாங்கல் கண்டுபிடிக்கிறவரோட அம்மா. அதை பார்த்து இவருக்கு பொங்கி இருக்கு ஏதாவது அன்பு. இதுக்கு என்னையா பண்றது, எங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு ஆட்டாங்கல் கண்டுபிடிச்சிருப்பாரு, அம்மிக்கல் கண்டுபிடிச்சிருப்பாரு, லைட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு, ஃபேனை கண்டுபிடிச்சிருப்பாரு, எல்லாதான். பிரச்சனை தான் உயர்வுங்க. எப்பவுமே பிரச்சனைய நம்ம வரவேற்கணும். எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயல் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க. எந்த துன்பம் வந்தாலும் நீ எதிர்நோக்கி நின்றேனா என்ன ஆகும், இன்பங்கள் மிகுதி பெறும், துன்பங்கள் குறைந்து விடும். எந்த துன்பம் வந்தாலும் எதிர்த்து நிக்கணும், வாடா பார்க்கலாம். அப்துல் கலாம் சொல்ற மாதிரி, பிரச்சனை வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்று விடும், சரியா. கண்ணை திற, நீ அதை வென்று விடுவாய், சரியாங்களா. உலக விஷயங்களிலும் நாட்டங்களிலும் பற்று அதிகமாக வைக்காதீர்கள், கடும் பற்று. உலகில் இருங்கள், ஆனால் உலகம் உங்களுக்குள் இருக்க விடாதீர்கள். நீங்க எங்க இருக்கணும், ராமகிருஷ்ணர் மாதிரி
அங்க ஒரு கை பிடிச்சிருக்கணும், இங்க ஒரு செயல் செய்யணும். இங்க செயல் விட்டு போச்சுன்னா ரெண்டு கையும் அங்க பிடிச்சுக்கணும், இறைவன் பக்கம் பிடிச்சுக்கணும். ஆனா நம்ம பெரும்பாலும் அது முடியறது இல்லை. ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருப்பது சேவையின் சிறந்த வடிவம். அவர் அதான் சொல்றாரு, சத்திய சாய்பாபா சொல்றதுல, என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய செய்தி. மகாத்மா சொன்னது மாதிரி என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய செய்தி. மகரிஷி மகரிஷி மகான்களுடைய வாழ்க்கையே நமக்கான செய்தி, சரிங்களா? நீங்கள் உங்கள் தாயை மதிக்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சத்தின் தாய் உங்களை தீங்கு விளைவிக்காமல் பாதுகாப்பார். இது சான்ஸே கிடையாது, சரிங்களா? நம்ம பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம், ஆனா இது மிகப்பெரிய சீக்கிரம். நம்ம அம்மா அப்படிங்கிறது யாருன்னு சொல்றாரு அவரு, சாய்பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்ச அன்னையினுடைய வெளிப்பாடுதான் உங்க அம்மா. எப்படி இந்த பிரபஞ்ச அன்னை இந்த உலக உற்பத்தி, உலக உயிர்களை, உலகை உற்பத்தி செய்ததோ, அப்படி உங்களுடைய அன்னை உங்களை உற்பத்தி செய்தது. உங்க அம்மாவுக்கும் பிரபஞ்ச அம்மாவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நீங்க உங்க தாயை மதித்தால் பிரபஞ்ச தாய் உங்களுக்கு அருள் புரிவார், உங்களை பாதுகாப்பார், வேற ஒண்ணுமே வேண்டாம். அதே போல உங்களுடைய தந்தையை நீங்கள் மதித்தால், போற்றினால், வணங்கினால், எல்லாம் வல்ல இறைவன், பிரபஞ்சத்திற்கு மூலம் ஒன்று இருக்குல்ல, அந்த இறைவன் உங்களை பாதுகாப்பார். நம்ம அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், எடுத்தனையுமே தவத்தில் சொல்லிடுறோம். அனைத்தும் தெய்வீகம், அனைத்தும் கடவுள். மகரிஷி சொல்ற கான்செப்டே தான். தெய்வம் எங்க இருக்கு? எல்லாம் தெய்வம், எல்லாம் கடவுள், சரிதாங்களா? சரி, இதோட போதும் நினைக்கிறேன். இன்னொரு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானதை நான் எடுத்தேன். இத ஒண்ண சொல்லி முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு. இப்ப ஐயா அவங்க நமக்கு அவங்களோட, நான் அடிக்கடி பேசுறதா, ஐயாவோட ப்ரோக்ராம் கிடைக்கிறது பெருசு. தனி நபர்கள் மாறினால் சமூகம் மாறும். சாய்பாபாவுடைய அதே வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன் நான், மகரிஷி சொன்ன வார்த்தையே சொல்லல. மகரிஷி என்ன சொல்றாரு, தனி மனித அமைதிதான் உலக அமைதிக்கு அடிப்படைன்னு சொல்றாங்க. தனி மனிதன் மாறினால், தனி நபர்கள் மாறினால் சமூகம் மாறும், மேலும் சமூகம் மாறினால் உலகம் முழுவதும் மாறும். தனி நபரின் நலன் ஒட்டுமொத்த சமூகத்தின் நலனுடன் பிணைந்துள்ளது. முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு மேல நீங்க எந்த மகான நீங்க பிரிச்சு போய் பார்ப்பீங்க? பிரிச்சு பாக்குறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, புரியுதா? நீ கான்செப்ட் ஒண்ணுதான், தனி மனித மாற்றம், சமுதாய மாற்றம், உலக மாற்றம். இது இந்த ரெண்டு மகான்களும் நேரடியா சொல்லியிருக்காங்க, நேரடியா சொல்லியிருக்காங்க, சரிதானுங்களா? சரி, போதும், இந்த அளவோட நம்ம நிறைவு செய்வோம். நேற்று சத்திய சாய்பாபா அவருடைய பிறந்த தினம், ஜெயந்தி தினம். அதையொட்டி நாம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவு கெட்டி ஒரு மன நிறைவான நாளா இருக்கு. ஏன்னா ஒரு இரண்டு மகான்களை நம்ம ஒத்து பேசுறோம் அப்படின்னா அதற்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கே நமக்கு ஒரு பெரிய விஷயம். அது நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா நீங்க கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கேட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை நம்ம சாய்பாபாக்காக அர்ப்பணிக்கலாம், அவரோட பிறந்த தினத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அர்ப்பணிக்கிற மாதிரி. நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க, நிறைய உங்க மனசுக்குள்ள போயிருக்கும். எனக்கு ரொம்ப எது ரொம்ப நல்லா பிடிச்சதுன்னா, அந்த வார்த்தை பேசுறப்ப அது அன்பானதா, அது அவசியமானதா, அது உண்மையானதா, அந்த இடத்துல அது அமைதியை மேம்படுத்துமா. இந்த ஒரு ஒரு விஷயம், ஒரே விஷயம், நான் எப்ப பேசுறப்போ ஒரு அவேர்னஸ்ல இருக்கிறேன், இந்த வார்த்தை அன்பானதா, இந்த வார்த்தை அவசியமானதா, இந்த வார்த்தை உண்மையானதா, இந்த வார்த்தை அந்த அமைதியை மேம்படுத்துமா குறைக்கும். நாளும் டிக் பண்ணா பேசலாம், இல்லாட்டி நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு சங்கல்பமாவது எடுப்போம். நிறைய கான்செப்ட் படிக்கிறோம், நிறைய கேட்கிறோம், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கே நம்ம மகான் ஆயிடுவோம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியுதா இல்லையோ? ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமாவது உங்களுக்கு இது இன்னைக்கு பேசுனதுல ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஏதோ ஒன்னையாவது எடுங்க. இல்லை நான் சொன்னது எதுவும் பிடிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணுங்க, கிடைக்கும் நிறைய. ஏதாவது ஒன்னையாவது நம்ம ஃபாலோ பண்ணும், சரிங்களா? மகிழ்ச்சி. நம்ம பஜனுக்குள்ள போலாமா? நானே ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன், ஏன்னா நான் பஜன்ல அதிகமா கலந்தது இல்லை. நேற்றுக்கு தம்பி ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றப்ப, நேற்று சாய்பாபா பர்த்டேன்னு கேட்டி அந்த கோவில்ல பஜன் போயிட்டு இருந்தது, போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு நம்ம மீட்டிங் இருக்குன்னு கேட்டி நான் வந்துட்டேன். அதனால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் வந்து ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு மனிதரோட அவரோட அவர் கூட பேசினா ரொம்ப சிம்பிளா இருக்காரு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு.
நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுக்குள்ள நம்ம இந்த டமார் அடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நான் நினைச்சிட்டேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அப்போ அவங்க ஐயா அவங்கள நம்ம இப்போ வரவேற்றலாம். இப்போ 280 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தாழ்மையான வேண்டுகோள் சொன்னதுக்காக இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. பஜன் வந்து நீங்க தெரிஞ்சவங்க பஜன் கூட வாங்க, தெரியாத நண்பர்கள் கண்ணை மூடி அதை அப்படியே ரசிங்க. சிலது வந்து மொழி புரியாது. நான் அண்ணாட்ட வேண்டுகோள் வச்சேன், இந்த பஜன்ல என்ன பாடுறாங்கன்னுங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவரு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா தமிழ் பஜனே நிறைய இருக்காமா, அதை பாடி உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருப்பேன் திடீர்னு சொன்னங்காட்டி கொஞ்சம் அப்படின்னாரு. நேத்து தான் அவர்கிட்ட சொன்னேன், ஆக்சுவலா நேத்து தான் ஆத்மஸ்ரீ அக்காது மூலியமா சொல்லி அண்ணாவிட்ட சொன்னோம். சொன்னனே ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப பிஸி ஷெடியூல்ல வேர்ல்டு ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து நமக்கு ஒரு 15 நிமிடம் அந்த பஜன் நடத்துவாங்க. நீங்க அனைவரும் தெரிஞ்சவங்க பஜன் செய்யுங்க, ஒன்றும் இல்லை. தெரியாதவங்க கண்ணை மூடி அதை கவனிங்க. பஜன்கிறது ஒன்றும் இல்லை, இறைவனோடு நம்மை இணைப்பதற்கான ஒரு இசை ரூபம், அவ்வளோதான். மொழிகள் அங்க என்ன வேணா இருந்துட்டு போகுது. நீங்க சுத்தவெளியை நினைச்சுக்கோங்க, சரி, இல்லாட்டி குருமகான்களை நினைச்சுக்கோங்க, அவ்வளோதானே. நீங்கள் அது கூட ஈஸியாக நம்மளை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடும். மியூசிக்கு மிகப்பெரிய பவர் இருக்குங்க. அது ஒரு நாள் நம்ம கிளாஸ் எடுக்கணும். சில மியூசிக் கேட்டோம்னா நமக்கு நோயெல்லாம் போயிடும். சுகருக்கு ஒரு மியூசிக் இருக்குது, சரி. இப்படி ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மியூசிக் இருக்குது, அதை கேட்டாலே அந்த நோய் போயிடும். மழை வர்றதுக்கு ஒரு ராகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி. சரி, நம்ம நேரம் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் என்னோட செக்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் நிறைவே உங்களை வாழ்த்திடுறேன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையினால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து மனித தெய்வங்களும் இதற்காக தொண்டாற்றிய அனைத்து இறை உள்ளங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் இறையுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, பஜன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு. அதனால் அனைத்து அன்பர்களும் இன்னொரு 15 நிமிடம் உள்ள இருக்குமாறு மிகவும் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இப்போ அண்ணாவை பற்றி ஒரு சிறு இன்ட்ரடக்ஷன். அவங்க இன்ட்ரடக்ஷனே கொடுக்கூடாதுன்னு வேறு கண்டிஷன் போட்டிருந்தாங்க எனக்கு. இருந்தாலும் அவரோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு எனக்கு அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கான தோணல் வரல. அதனால் நிச்சயமாக அதை பற்றி சும்மா சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அண்ணா பேர் எஸ் நாகராஜன் அவர்கள். மிருதங்க வித்வானாக இருக்கின்றார்கள். சென்னையை சேர்ந்தவர்கள், சரிங்களா? சென்னை சேர்ந்தவர்கள். உலகம் முழுக்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்லவே கூடாதுனாரு, இருந்தாலும் நம்ம இதுக்காக நம்ம சொல்லிதான் ஆகணும். ஓகே, இதுதான் அவங்க அண்ணாவோட இது போட்டோ, அவங்களோட ப்ரொஃபைல் இது. ஓகே, சண்முகலிங்கம் நாகராஜன் அண்ணா அவர்களுடைய பெயர். சண்முகலிங்கம் நாகராஜன் 25 இயர்ஸுக்கு மேலே இந்த விஷயங்கள்ல அவங்க சர்வீஸில் இருக்காங்க. குறிப்பாக பஜனில் நிறையா சர்வீஸ், நிறையா இந்த இசை அமைப்புகளை உருவாக்கி நிறைய மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நிறையா இந்த இசை சார்ந்த விஷயங்களை நிறைய பொறுப்புகளை ஏற்று நிறைய சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். டிப்ளமோ மிருதங்கத்தில் டிப்ளமோ மியூசிக் அகாடமி சென்னை, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே போல் எம்ஏ இந்தியன் மியூசிக், எம்ஃபில் இந்தியன் மியூசிக். அவார்ட்ஸ் வந்து லயா விஷாரதா பை மியூசிக் அகாடமி சென்னை, தஷ்யம் ஸ்ருதி லயா தஷ்யம் ஸ்கூல் ஆஃப் டான்ஸு, அப்புறம் சங்கீதங்னா சங்கீதாக்னான்னு நினைக்கிறேன், சரிதானுங்களா? பல அவார்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க நிறைய நாடுகளுக்கு போனது இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் இன் மெனி கண்ட்ரீஸ், ஜெர்மனி சுவிட்சர்லாந்து டென்மார்க்கு நார்வே ஃப்ரான்ஸு ஹாலந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கனடா ஜாம்பியா யூஎஸ்ஏ மலேசியா துபாய் ஸ்ரீலங்கா
வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றியிருக்காங்க. நாம் அவர் கூட ஜாயின் பண்ணிட்டா நாமளும் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றலான்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்கள ரொம்ப சந்தோஷம், இவங்க இவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க நமக்கு வந்திருக்கிறது உண்மையாலுமே சாய்பாபா மற்றும் மகரிஷி அவங்களுடைய கருணை தான். அண்ணா அவர்களை இந்த நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நண்பர்கள், ஒரு 15 நிமிடம் நீங்கள் முழுமையாக இணைந்திருக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லாருக்கும் கேக்குறதா? கேக்குதுங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. முதல்ல பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களின் திருப்பாத கமலங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் என்னுடைய நமஸ்காரங்களும், குரு வேதாந்த மகரிஷி அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். இவர்களுடைய அருளினால் இன்று இந்த உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த ஏற்பாடு செய்த இறை சாதனை மார்க்கத்தினை வழிநடத்தும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஆக்சுவலி நாம் வந்து ஒரு மிருதங்கம் ஆர்டிஸ்ட். சுவாமியோட பஜன்ஸில் சின்ன வயசுலேருந்தே ஈடுபாடு இருக்கிறதால ரொம்ப பிடிக்கும். நிறைய பாடுவோம் சின்ன வயசுலேருந்து. அதனால் இலங்கையிலிருந்து ஆத்மஸ்ரீ அம்மா அவர்கள் பாடணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, எல்லாரையும் மகிழ்விப்போம், மகிழ்வோம் அப்படின்ட்டு நானும் ஓகே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு 3 பஜன் பாடி சுவாமியோட ஆரத்தியும் பாடலாம் அப்படின்றத அவரோட அருளோட நம்ம செய்யலாம். இதில் இந்த பஜனை வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு கண்ணை மூடி ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான சொற்கள் தான், எல்லாமே நாம ஸ்மரணங்கள் தான், இறை நாமங்கள் தான். முதல் வந்து நாங்கள் எப்போவுமே எந்த காரியம் செய்யும்போதும் கணபதியை தான் வணங்கி அடுத்த காரியங்களுக்கு போவோம். அதே போல் பஜனிலும் ஓம்காரத்துக்கு அப்புறம் கணபதிக்கு தான் பாடுவாங்க. இன்னைக்கு நாங்கள் பாடப்போகிற பாட்டு கணநாதா கஜவதனா, கணநாதா தினஹரணா. கணநாதா கணங்களுக்கு தலைவனானவனே, கஜவதனா கஜ அதாவது யானை, வதனா யானை முகத்தை உடையவனே, தினஹரணா அப்படிங்கிறது துக்கத்தை அளிப்பவன், எங்களுடைய துக்கங்களை எல்லாம் அவன் அழித்து விடுவான். கணநாதா கஜவதனா, கணநாதா தினஹரணா. சித்தி விதாதா சிவதனயா. சித்தி விதாதா, விதாத்தாங்கிற மீனிங் வந்து விதாத்தான்னா பிரம்மான்னு சொல்கிறாங்க. ஸோ விதாத்தா பிரம்மா, பிரம்மனுடைய தொழில் என்ன? படைத்தல். அப்போ சித்தி விதாத்தா அப்படிங்கிறதோட கருத்து வெற்றிகளை படைப்பவன், எங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பவன், வெற்றிகளை உருவாக்குபவன். சிவ தனயா, சிவனின் தனயா, தனயா இஸ் மகன், சிவனின் மகனே. முக்தி பிரதாயக கஜானனா, முக்தி எங்களுக்கு முக்தியை அளிப்பவன் கஜானன. பார்வதி நந்தன, பார்வதியின் நந்தன மகன். பவபய பஞ்சன, எங்களுடைய பாவங்களையும் பயங்களையும் போக்குபவன். யுக யுக வந்தித்த யயது கணேஷா, யுக யுகமாய் நாங்கள் துதித்து கொண்டிருக்கின்ற எங் கணேசனுக்கு ஜெயது, எங்களுடைய பணிவான வணக்கங்கள். எங்களுக்கு நல்ல வெற்றிகளையும் சித்திகளையும் எங்கள் துக்கத்தையும் அளித்து எங்களை காத்துரள வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கும். இந்த பாடலை இப்போது நாங்கள் பாடலாம்.
கணநாதா கஜவர்தனா கணநாதா தினஹரனா கணநாதா கஜவர்தனா கணநாதா தினஹரனா சிதி விதாதா சிவதனயா முக்தி பிரதாய கஜானனா ய கஜான பார்வதி நந்தன பவபய பஞ்சன பார்வதி நந்தன பவபய பஞ்சன யுக யுக வந்தித ஜயது கணேஷ யுக யுக வந்தித ஜயது கணேஷ கணநாதா கஜவர்தனா கணநாதா தினஹரனா சிவதனயா பிரதாய கஜானனா பார்வதி நந்தன பவபய பஞ்சன யுகவந்தித ஜயது கணேஷ கணேஷ ஜயது கணேஷ கணநாதா கஜவர்தனா கணநாதா தினஹரனா அடுத்த பஜன் அம்மன் மேல ஒரு பாடல். இந்த பாடல் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஜெகதீஸ்வரி தயா கரோமா, இந்த ஜெகத்தை ஆளுபவள் எங்களை காத்தருள் அம்மா. கிருபா கரோமா, உன் கிருபையை உன் கருணையை எங்களுக்கு தாருமம்மா. ரக்ஷா கரோமா, எங்களை ரட்சித்து அருளுமம்மா. அப்படி இந்த அம்மனை அம்பாளை வேண்டி பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஜெகதீஸ்வரி தயா கரோமா, சிவசங்கரி கிருபா கரோமா, சாயீஸ்வரி ரக்ஷா கரோமா, பர்த்தீஸ்வரி பலா கரோமா, சிவசங்கரி கிருபா கரோமா. அதாவது பர்த்தியில் இருக்கிற சாயியையும், சாயிங்கிறது அன்னை, ஸோ அந்த பர்த்தீஸ்வரி தயா கரோமா, சாயீஸ்வரி ரக்ஷா கரோமா,
சிவசங்கரி ரெண்டுமே அவள் தான். சிவசங்கரி அர்த்தநாதீஸ்வர ரூபம் கிருபா கரோமா, ஜெகதீஸ்வரி தயா கரோமா, ஜெகத்திலேயே ஜெகத்தை ஆளுபவள், ஜெகத்தை உருவாக்குபவள், ஜெகத்தை ஜெகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாத்தையும் அருள்பவள் தயா கரோமா. இந்த பாடலை இப்போது பாடலாம். ஜெகதீஸ்வரி தயா கரோமா, ஜெகதீஸ்வரி தயா கரோமா, சிவசங்கரி கிருபா கரோமா, சிவசங்கரி கிருபா கரோமா, சாயீஸ்வரி ரட்சா கரோமா, சாயீஸ்வரி ரட்சா கரோமா, பர்தீஸ்வரி பலா கரோமா, பர்தீஸ்வரி பலா கரோமா, சிவசங்கரி கிருபா கரோமா, சாயி சிவசங்கரி கிருபா கரோமா, ஜெகதீஸ்வரி தயா கரோமா, சிவசங்கரி கிருபா கரோமா, சாயீஸ்வரி ரட்சா கரோமா, பர்தீஸ்வரி பலா கரோமா, சிவசங்கரி கிருபா கரோமா, சாயி சிவசங்கரி கிருபா கரோமா, ஜெகதீஸ்வரி தயா கரோமா. சாய்ராம், அடுத்த பாடல், அடுத்த பஜன் ஷீரடி சாயி துவாரக மாயி பிரசாந்தி வாசி சாய்ராம். ஷீரடியில் இருக்கிற சாயி, துவாரக மாயி. துவாரக மாயி அப்படிங்கிறது கருணையுள்ள தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. துவாரக மாயி கிருஷ்ணன்னு சொல்லுவோம். துவாரகாவிலே துவாரக மாயி. பிரசாந்தி வாசி, புட்டப்பருத்தியிலே பிரசாந்தி நிலையத்திலே வசிப்பவன், அங்கிருப்பவன் சாய்ராம். ஷிரடி சாயி, துவாரக மாயி, பிரசாந்தி வாசி சாய்ராம், எல்லாம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சாயினா சாய்ராம் சாய்ராம் ஏக்கு நாம் சுந்தர நாம். அந்த சாய்ராம் சாய்ராம் என்கிற திருமந்திரம்தான் ஒரே ஒரு அழகிய சுந்தர நாம், அழகிய மந்திரம். அல்லா ஈஸ்வர சாய்ராம் பர்த்திப்புரிகே ஹே பகவான். அல்லாவும் ஈஸ்வரும் எல்லாமே சாய்ராம். பர்த்தி புரிஹே ஹே பகவான், தயா கரோ கிருபா கரோ ரக்ஷா கரோ ஹே பகவான். திருப்பியும் நாங்கள் எங்களை காப்பாத்துங்கோ, எங்களுக்கு அருள் செய்யுங்கோ, கருணை தாருங்கள், எங்களை ரட்சியுங்கள்
எங்களை வழி நடத்துங்கள். அவ்வாறு நாம் சுவாமிகிட்ட கேட்குறோம், சாய்ராம் சாய்ராம் ஏக்குநாம் சுந்தரநாம். இந்த சாய்ராம் சாய்ராம் என்று சொல், அதாவது அந்த ரா, அந்த இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி எவ்வளவு தூரம் நம்ம சொல்லின்னு இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் சிறப்பு அது. அந்த நாம மகிமை எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை இங்கே சொல்லி நேரத்தை வீணடிக்க தேவையே இல்லை. ஸோ இதில் சொல்லப்படுகிறது அந்த சாய்ராம் சாய்ராம் என்ற ஒரு மந்திரம், சுந்தரநாம், எல்லாமே ஒன்று, எல்லா தெய்வங்களும் ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலியமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு சர்வதர்ம பாடலாக பாடப்படுகிற பஜன். ஷிரடி சாயி துவாரகமாயி பிரசாந்தி நிலையா பிரசாந்தி வாசி சாயிராம். இறுதியாக ஆரத்தி பாடல். இதையும் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம். இந்த பாடலுடன் இன்றைய பஜனை நிகழ்வை நாங்கள் சுவாமியின் அருளுடன் இறுதியை நிறைவு செய்வோம்.
வாழ்க வளமுடன். அண்ணா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த ஏற்பாடு செய்ததுக்கு ரொம்ப நன்றி. சுவாமியின் நாமஸ்மரணத்தை பாடியதால் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களது சேவைக்கு சுவாமியின் பிளெஸிங்ஸ், மகரிஷி அவர்களுடைய பிளெஸிங்ஸ் என்றுமே நிறைய இருக்கும். தொடர்ந்து நிறைய செய்யணும் என்று என்னுடைய ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் உங்களுடன். ரொம்ப மகிழ்ச்சி. பாலவிகாஸ் குரு உஷா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. சுவாமியின் பிளெஸிங்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறத பிரார்த்திப்போம். உலகம், உலக மக்கள் அனைவரும் நலனுடன் அன்புடன் வாழ இந்த இறை சாதனை மார்க்கத்தின் மூலியமாக நிறைய சேவைகள் நடக்க வேண்டும். நன்றி. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நன்றிங்க. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் இறை சாதனை மார்க்கத்தில் ஒரு பஜன், ஒரு தெய்வீக இசை நிகழ்வு. அதைய நீங்கள் இவ்வளோ டைட் ஷெடியூலையும் எங்களுக்காக முழுமையாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது சாய்ராம் ஆத்மஸ்ரீக்கா, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நமக்கு இது பஜன்கிறது புதுசு, அதுலேயும் இவ்வளோ அன்பர்கள் நீங்கள் இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு மகானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு வைத்துக்கொள்வோமே. அதான் உண்மையாலுமே ஒரு வேதாத்திரியத்தினுடைய ஒரு உச்சம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அண்ணா அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ணா வரும் காலங்களில் உங்களுடைய மிருதங்கம் நிகழ்ச்சி ஒரு நாள் நடத்தி கொடுக்கணும். அவங்க இசை நிகழ்ச்சி, ஏன்னா நாங்கள் ஒன்றா பேசிகிட்டே இருக்கோங்க, நம்ம 30 நாளும் பேசிகிட்டே இருக்கோமா, அதில் ஒரு நாள் கூட நம்ம இந்த மாதிரியான இசை, அதுக்குள்ளே ஒரு அதுக்குள்ளே ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்குது. அது மிருதங்கத்தை நாட்டில் ஆமாம், அதில் நிச்சயமாக லயம் அப்படிங்கிறது பெரிய கடல். எங்களுடைய வாழ்க்கை லயத்துடன் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹார்ட் பீட்டாக இருக்கட்டும், பிபியாக இருக்க, எல்லாமே எது ஒன்றாலும் ஒரு லயம். அந்த லயம் மீறினால் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். இசை எங்கிறது அதுதான், நம்ம வாழ்க்கையிலேயே இசை, இசையுடன் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அதுவும் இது இசை வேறு நாம் வேறு கிடையவே கிடையாது. எல்லார்கிட்டயுமே ரிதம் இருக்கு. அது நீங்க இப்ப சொன்னது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய அந்த மாதிரி மெடிக்கல் சைடுல நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்டா, அதாவது ரிலாக்ஸேஷன்ஸுக்காகவே நாம் சில நிறைய ரிதமிக் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமாகவும் அது எங்களுக்கு எப்படி தேவைப்படுகுதோ நிச்சயமாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், பகிர்ந்துக்குவேன் கண்டிப்பா. நன்றி நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய கிஃப்ட் தான். இறைவன் வந்து நம்மளைய சேர்த்து ஏதோ ஒரு செயல் செய்யறார் மக்களுக்கு. ஏன்னா இந்த இசையின் மூலமா நான் PhD பண்ணப்ப கேள்விப்பட்டிருக்கேன், சில இசைகளுக்கு சில நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி, பிரபஞ்சத்துல நிறைய சக்திகளை ஈர்க்கக்கூடிய சக்தின்னு நிறைய இசைகள் ராகங்களுக்கு இருக்கு. அதில் இந்த மிருதங்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அது கேட்டாலே ஒரு பெரிய வைப்ரேஷன் நமக்குள்ளே நடக்கும். அதனால் இறைவன் உங்களை எங்களோட இணைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நாங்கள் சிறப்பாக வாழ்த்தி மகிழ இருக்கிறோம். நண்பர்கள் அனைவரும் தியான நிலைக்கு வந்துடலாம். அண்ணா அவங்களை நம்ம வாழ்த்திடுவோம். துரியம், ஒரே ஒரு செய்தி மட்டும். அண்ணா அவங்களுடைய குரு என்ன, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுலேயே கிங் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய தி கிரேட் குரு கலைமாமணி துரைராஜ் அண்டு பத்ம விபூஷன் ஸ்ரீ உமையாள்புரம் கே சிவராமன் ஐயா அவர்கள், இவங்க இருவரிடமும் இந்த தெய்வீக கலையை முறையாக கற்று இன்று உலகம் முழுக்க மிக சிறப்பாக சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நமது இறை சாதனை மார்க்கத்தில் இன்று நம் அனைவரையும் ஒரு தெய்வீக இசையிலே இணைக்க செய்த உயர் திரு எஸ் நாகராஜன் அண்ணா அவர்கள் வாழ்க வளமுடன். நாகராஜன் அண்ணா அவர்கள் வாழ்க வளமுடன். நாகராஜன் அண்ணா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நண்பர்களே, காலம் கருதி ஒரு அறிவிப்போடு நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கின்றோம். கேள்வி பதில் செஷன் இன்னைக்கு வேண்டாம். புதிய அன்பர்கள் யாராவது உள்ள இருக்கீங்கன்னா, இந்த இறை சாதனை மார்க்க நிகழ்வு ஒவ்வொரு நாளும் காலையில யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள் நடக்கும். 4:30 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலையில 5:30 மணியிலிருந்து 7 மணி வரை, இந்த மாதிரி சிறப்பு சொற்பொழிவுகள், பல மகான்களை பற்றிய சிந்தனைகள், வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை தத்துவங்களை இறை சாதனை மார்க்கம் மக்களுக்கு சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த செய்தி உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நேரடியாக வரணும்னா, உள்ள ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம் சேட்டில். இல்லைன்னா உங்களோட ஃபோன் நம்பரை சேட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செய்தி நேரடியாக கிடைக்கும். இது ஒரு அன்பான வேண்டுகோள். விருப்பம் இருக்கிறவங்க, இந்த செய்தி உங்களுக்கு தொடர்ந்து வரணும், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள விருப்பம்னா இது பண்ணுங்க. தொடர்ந்து பல மகான்களுடைய சிந்தனையும் நம்ம இதில் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அதே போல் நாளை மாலை இந்த ஆன்மீகத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேள்விகள் நமக்கு எழும். அதனால் கேள்வி பதில் நிகழ்வு நாம் முதல்ல சாதனை மார்க்கத்திலையும் பண்ணணும். இதில் இப்போ நாளை மாலை ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு கேள்வி பதில் நிகழ்வு அருட்தந்தை அவர்களுடையது தான். அதில் பல கேள்விகளுக்கு நமக்கு விடை மகரிஷி அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பல கேள்விகளுக்கு ஐயப்பாடு கிடைக்கும், ஐயப்பாடு நீக்கப்படும். அதே போல் ஒரு பேராசிரியர் அவங்ககிட்டையும் கேட்டிருக்கிறோம், அவங்களும் இணையிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த கேள்விகளையும் நாம் நாளைக்கு கேட்டு தெளிவுபடலாம். ஆனால் மகரிஷி அவர்களுடைய அந்த கேள்வி பதில் சிந்தனையை தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கட்டி பல சொற்பொழிவுகளில் கிடைக்காத ஒரு தெளிவு அந்த ஆன்மீக கேள்வி பதில் ஞானத்திற்கான தேடுதலுக்கு அது விடை கிடைச்சிருக்கு. அதனால் அதை அன்பர்கள் அனைவரும் முழுமையாக கலந்து சிறப்பிப்போம் என்று கூறி, இன்று இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பு இருக்கிறது, அனைவரும் இணைந்து கொள்ளலாம். நாளை காலை 4:30 மணிக்கு பயிற்சியிலும் அனைவரும் இணைந்து கொள்ளலாம். நாளை காலை வியாழக்கிழமை குரு நாள், நாம் வந்து கண்ணாடி பயிற்சி ஏற்ற இருக்கிறோம். அதற்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகளை நீங்கள் இரவே கொஞ்சம் செய்து வைத்து கொள்ளுங்கள். கண்ணாடி பயிற்சி கற்றுக்கொள்ளாதவர்கள் தீப பயிற்சி செய்யலாம். அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கின்றோம். பாடல்கள் இப்போ கேள்வி பதில் வேண்டாம். பாட்டு பாட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 3 பாடல்கள். 5 ஒழுக்க பண்பாடு, பிரம்மஞான கவி, உலக நல வாழ்த்து, பாட விருப்பம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாடலை கொஞ்சம் தெளிவாக பாடலாம். கயல்விழி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனையா? 5 பாடலம்மா. ஒழுக்க பண்பாடு. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின், அவரவர் தம் அறிவின். ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா, மனம் உடல் வருத்தா. மானெறியும் உணவு பொயிர் கொல்லாத நோன்பும், மானெறியும் உணவு பொயிர் கொல்லாத நோன்பும். பொது விதியாய் பிறப்பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை, வாழ்க்கை சுதந்திரத்தை. போற்றி காத்து பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும், போற்றி காத்து பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும், போக்கும் அன்பும் வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. கயல்விழி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். கலை செல்வி அம்மா அவர்கள், பிரம்மஞான கவி,
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேற்று. பிரம்மனான கவி. இறைவேலியே தன்னிருக்க சூண்டழுத்தும் ஆற்றல், சூண்டழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவேலியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமா, நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமா, மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூரம் ஐந்து மாம், மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூரம் ஐந்து மாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. கலைசெல்வி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. ஸ்ரீநிதி அருணாச்சலம், அம்மா மைக் ஓபன் பண்ணுங்க. வீடியோ ஆன் ஆயிருக்கு, பக்கத்தால் மைக் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, பாடலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேகம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவர்ப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கடாமை கடன் அருமை கழகங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா வாய்ப்பு கொடுத்ததற்கு. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாகராஜன் ஐயா, உஷாமா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. சாய்ராம். நண்பர்களே, இப்பொழுது நிகழ்வை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்புல இணைந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.